நம் தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தடுப்பூசி அறிவியல் குறித்து பலவிதமான சர்ச்சைகள் எழுப்பப்பட்டு வரும் இந்த நேரத்தில் முக்கியமான நேர்காணலாக இது அமைந்திருக்கும். இன்று நம்முடன் அக்குஹீலர் உமர் ஃபாரூக் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தொடர்ந்து வந்து தடுப்பூசிக்கு எதிரான போராட்டங்கள் தமிழகம் முழுக்க நடந்து வருது. சில போராட்டங்களில் நீங்களும் பங்கெடுத்திருக்கீங்க, அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்களேன். கொரோனா ஆரம்பித்த புதுசுலேயோ அல்லது தடுப்பூசி ஆரம்பித்த புதுசுலேயோ பெரிய எதிர்ப்பு இல்லை. ஏன்னா தடுப்பூசி மறுப்பாளர்கள் எப்பயுமே இந்தியாவில் உண்டு. இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவே இருக்கிறாங்க. ஏன்னா ஒரே ஒரு மருத்துவம் இந்த உலகத்தை வந்து ஆட்சி செய்ய முடியாது இல்லையா. இந்தியா மாதிரியான நாடுகளில் பல வகையான மரபு வழி மருத்துவங்கள் வந்து பின்பற்றுகிற மக்கள் இருக்கிறாங்க. அதனால் தடுப்பூசி அப்படின்னு அறிமுகப்படுத்தும் போது அதை யார் நம்புகிறாங்களோ யார் பின்பற்றுறாங்களோ அவங்க போட்டுக்கிறட்டும் அப்படிங்கிறதுனால அமைதி காத்தாங்க. தடுப்பூசி துவங்கி கொஞ்சம் காலம் கழித்து படிப்படியாக அது ஒரு நெருக்கடியை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. பொது இடங்களுக்கு வரணும்னா தடுப்பூசி போட்டிருக்கணும். கல்லூரிகள் திறக்கும்போது, பள்ளிகள் திறக்கும்போது இது ஒரு கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்தினதனுடைய விளைவாக அங்கங்கே இருக்கிற மக்கள் வந்து ஆரம்பித்தாங்க. சீர்காழியில் நடந்த இயற்கை வழி வாழ்வியலாளர்கள் கூட்டமைப்பு அப்படிங்கிற அமைப்பு தான் முதல் முறையாக தமிழகத்தில் தடுப்பூசிக்கு எதிர்ப்பு போராட்டத்தை சீர்காழியில் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதிலிருந்தே பொதுமக்கள் எழுச்சி வந்து படிப்படியாக கூடிகிட்டு வருதுன்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து தமிழகம் முழுக்க பரவலாக்கினது வந்து தமிழ் தேசிய பேரியக்கம். தமிழ் தேசிய பேரியக்க தோழர்கள் இந்த விஷயத்தை எந்த அரசியல் கட்சியுமே சரியான கோணத்தில் இந்த தடுப்பூசி மறுப்பை அல்லது தடுப்பூசிக்கான தயக்கத்தை புரிஞ்சுக்கிறாத போது தமிழ் தேசிய பேரியக்க தோழர்கள் அதை மிகச்சரியான கோணத்தில் புரிஞ்சுக்கிட்டு தடுப்பூசிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல, கட்டாய தடுப்பூசிக்கு தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோடு போராட்டத்தை 6-7 இடங்களில் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதில் நான் வந்து சென்னையில் நடந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டேன். அதே மாதிரி மதுரையில் கட்டாய தடுப்பூசிக்கு எதிரான கூட்டமைப்பு, மக்கள் கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பை பல அரசியல் அமைப்புகளும் மக்கள் இயக்கங்களும் சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த போராட்டத்திலையும் கலந்துக்கிட்டேன். நான் மட்டும் இல்லாமல் அக்குஹீலர்கள், இயற்கை வழி வாழ்வியலாளர்கள் ஏராளமானோர் எல்லா போராட்டங்களையும் தொடர்ந்து பங்கேற்று வர்றாங்க. இந்த போராட்டம் வந்து கட்டாயத்துக்கு எதிரான ஒரு போராட்டமாக இருக்குது. இதன் வழியாக இயற்கை வாழ்வியல் குறித்த ஒரு கூடுதலான புரிதலை நோக்கி மக்கள் நகர்றாங்க. மிகச்சிறியதாக இருந்த தடுப்பூசி தயக்கத்தை இந்த போராட்டத்தை ஒடுக்குவதன் மூலமாக அரசுகள் பெருசாக்கிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். தன்னியல்பாக போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்துட்டு அவங்க என்ன பேசுகிறாங்களோ பேசட்டும்னு விட்டுருந்தா ஊடகங்கள் வழியாக அந்த செய்தி மிக குறைந்த அளவில் தான் போயிருக்கும். ஆனால் நடைபெற்ற போராட்டங்கள், அனுமதி மறுப்பு, கலந்துக்கிட்டவங்களை கைது செய்கிறது அப்படியான ஒடுக்குமுறைகள் மூலமாகவும் அந்த போராட்டங்களில் பங்கேற்ற உரையாளர்கள் டாக்டர்ஸ் அங்கே வந்திருக்கிற வந்து டாக்டர் புகழேந்தி, ஆங்கில மருத்துவர் டாக்டர் ஹரிசங்கர், அதே மாதிரி ஹோமியோ டாக்டர் பிரேமா அவர்கள், இப்படி எல்லாருமே மருத்துவத்துறை சார்ந்த நிபுணர்கள், அவங்களுடைய உரையை கூட பதிவு ஒரு மைக்கு வச்சு பேச விடாமல் ஊடகங்கள் வழியாக ஒளிபரப்ப விடாமல் ஒரு ஒடுக்குமுறையை ஆட்சியில் இருப்பவர்கள் செய்யும்போது இது சமூக வலைத்தளங்கள் மூலமாக மிக பரவலான மக்கள் கவனத்தை பெற்றதுன்னு தான் சொல்லணும். சென்னை போராட்டத்தில் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா வெங்கட்ரமன் அவர்கள் பேசியது ஏறத்தாழ பல லட்சம் பார்வைகளை கடந்து போயிட்டுருக்கு. இது ஒரு வெகுஜன மீடியாவில் பொது ஊடகத்தில் வந்தால் கூட இவ்வளோ பெரிய மக்களை இது ஈர்த்திருக்குமான்னு தெரியல. ஆனால் ஒரு பெரும்பகுதி மக்களை சென்றடைவதற்காக யாரெல்லாம் தடுப்பூசி போட தயங்கிக்கிட்டு இருந்தாங்களோ, யாரெல்லாம் தடுப்பூசி வேண்டாம் நாங்கள் ஏற்கனவே பின்பற்றுகிற மரபுவழி மருத்துவமே போதும்னு நினச்சிட்டு இருந்தாங்களோ அந்த மக்களை எல்லாம் ஒரு புள்ளியில் இணைக்கிறதுக்கு இந்த போராட்டங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் உதவி செஞ்சிருக்கு. இன்றைக்கி வந்து தடுப்பூசினால் இந்த 3 அலையில் நிறைய இறப்பு விகிதம் வந்து குறைந்திருக்கு அப்படிங்கிறத வந்து மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல தடுப்பூசியினால் பாதிக்கப்பட்டவர்கள் பற்றிய பதிவேடு எங்கே இருக்குது? இந்தியாவில் வந்து தடுப்பூசியினால் பாதிக்கப்பட்டவங்களை பற்றிய ஒரு விவரமான அறிக்கையோ அல்லது இத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்கங்கிற துல்லியமான புள்ளி விவரங்களோ இல்லாத நிலையில் தடுப்பூசி போட்டாங்க போடலைங்கிற ஒரே ஒரு அளவுகோலை வச்சுக்கிட்டு அதை மட்டுமே வச்சு முழுமையாக இதை பேச முடியாது. இந்தியாவிலேயே மிக அதிகமான நபர்கள் தடுப்பூசி செலுத்தி கொண்ட மாநிலமாக இருப்பது வந்து கேரளா. கேரளாவில் 100% ஃபஸ்ட்டு டோஸையும் 93% செகண்ட் டோஸையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே தினசரி கொரோனா பாதிப்புங்கிறது இந்த 3 அலையில் 40,000 பேராக இருக்குது. தினசரி மரணங்கள் வந்து 70-80 பேர் இருக்குது.
இதில் எவ்வளோ பேர் தடுப்பூசி போட்டவங்க, எவ்வளோ பேர் தடுப்பூசி போடாதவங்கங்கிற புள்ளி விவரத்தை தெளிவாக தொகுக்கல. ஆனால் பாதிக்கப்பட்ட நபர்களிலும் இறந்து போன நபர்களிலும் பெரும்பகுதியினர் தடுப்பூசி செலுத்தி கொண்டவர்கள்ங்கிறது தான் இங்கே பிரச்சனையே. அப்போ தடுப்பூசி செலுத்தி கொண்டவர்களுக்கும் கொரோனா வருது, தடுப்பூசி செலுத்தி கொண்டவர்களுக்கும் மரணம் வருது, இறப்பு வருது அப்படிங்கிறது நேரடியான கள அனுபவம். இதை ஆய்வு செய்வதற்குரிய ஒரு பொறுமையும் ஒரு அறிவியல் பார்வையும் அரசுகளுக்கு இல்லாமல் போச்சு. இதை ஒரு திணிப்பாக தடுப்பூசி நடவடிக்கையை எடுத்துகிட்டு போகும்போது இது அறிவியல் பூர்வமான அணுகுமுறையாக இல்லை. அதனால் தடுப்பூசி போடாதவங்க இறந்து போகிறாங்கங்கிறதுல உண்மை இல்லை. இப்பயுமே கோவிட்னால இந்த மூன்றாவது அலை, இன்னும் சொன்னால் மூன்றாவது அலைங்கிறதே உண்மையாங்கிற அளவுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. ஒரு பருவகால காய்ச்சலை, சாதாரணமாக வந்துட்டுருக்கிற ஒரு ஒரு காய்ச்சலை, இந்த வெறும் பிசிஆர் டெஸ்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு இது கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். மூன்றாவது அலையில், ரெண்டாவது அலையில் கூட மூச்சுத்திணறல் வரைக்கும் போச்சு. ஆனால் மூன்றாவது அலைங்கிறது முழுக்க முழுக்க வெறுமனே நம்பர்ஸ் தான். இப்போ மருத்துவர்களே வந்து ரொம்ப தெளிவாக நீங்கள் வீட்லேயே தனிமைப்படுத்திக்கிங்கன்னு சொல்கிறாங்க. மொத மொதல் 28 நாட்கள் இருந்தது, 14 நாளாகி இப்போ 3 நாளுக்கு வந்து சேர்ந்துருக்கு. அப்போ பாசிட்டிவ்னு வந்தால் ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்டு வீட்டில் தனிமைப்படுத்திக்கிறாங்க. சாதாரணமாக காய்ச்சலுக்கான வழக்கமான ரொம்ப பழைய மருந்துகளை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான், சரியாக போயிருதுல. அப்போ கொரோனாவுக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப்? இது தடுப்பூசி போட்டவங்களுக்கு மட்டும் இல்லை, தடுப்பூசி போடாதவங்களுக்கும் இதே விதமாக தான் மூன்றாவது அலை பாதிப்பு தந்திருக்கு. அப்போ மூன்றாவது அலைங்கிற இந்த ஒமிக்ரான் அல்லது கொரோனானுடைய பாதிப்பு போட்டவங்க, தடுப்பூசி போட்டவங்க, தடுப்பூசி போடாதவங்க எல்லாத்துக்கும் ஒரே விதமான அளவில், சம அளவில் தான் பாதிப்பை தந்திருக்குங்கிறது தான் நம்முடைய தினசரி நடவடிக்கைகள் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். கொரோனா பாதிக்கப்பட்டவங்களில் எத்தனை சதம் தடுப்பூசி போடாதவங்க, எத்தனை சதம் தடுப்பூசி போட்டவங்க அப்படிங்கிற துல்லியமான புள்ளி விவரங்களை பிரித்தா மட்டும்தான் இது குறித்து முழுமையாக நம்ம உரையாட முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொத்து கொத்தான மரணங்களை வந்து நம்ம ஊடகங்களில் பார்க்கும்போது மக்கள் பீதி அடைஞ்சாங்க. நம்ம அதை வந்து அதை மறுக்க முடியாது இல்லையா? மக்கள் வந்து கொரோனாவில் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு பயம் தானே ஏற்பட்டிருக்கு. இது வரைக்கும் மக்கள் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு அந்த காலத்தில் இறந்தார்கள் அப்படிங்கிறத வந்து மறுக்கவே முடியாது. அதே நேரம் அது கொரோனாவினால் மட்டுமே வந்த இறப்பா அப்படிங்கிறதையும் ஆய்வு செய்வதற்குரிய எந்த விதமான வாய்ப்புமே இல்லை. ஏன்னா ஒரு நபர் பாதிக்கப்படுறாரு, கொரோனாவால் இயல்பாக பாதிக்கப்படுறாரு, அது என்ன காரணம்னு சொல்ல முடியாது, பாதிக்கப்படுறாரு. அவருக்கு எதிர்ப்பு சக்தி உருவாகுவதற்கு, இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகிறதுக்கு ஒரு காலம் தேவைப்படும். அப்போ முதல் கட்டமாக ஒரு நோய் பரவும்போது அதிகபட்ச பாதிப்புங்கிறது இருக்கும். இது அறிவியல் பூர்வமான வரலாற்று ரீதியான உண்மைதான். ஆனால் அப்படி பாதிக்கப்பட்ட நபர் அதற்கான முறையான சிகிச்சை அளிக்கப்பட்டாரா, என்ன சிகிச்சை அளிக்கணுங்கிற பரிந்துரை இருக்கா உலக அளவில்? ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு மருத்துவமனையும் ஒவ்வொரு மாதிரி, அரசு மருத்துவமனை ஒரு மாதிரி, தனியார் மருத்துவமனை ஒரு மாதிரி. அங்கே என்ன தான் பண்ணாங்க சிகிச்சைங்கிற பேரில்? இரண்டாவது அலையில் என்னென்ன மருந்துகளினுடைய பெயர் பட்டியெல்லாம் வாசிக்கப்பட்டது? மூன்றாவது அலையில் ஏன் அந்த மருந்தை புறம் கைவிட்டாங்க? அப்போ அப்படி கொடுக்கப்பட்ட மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்ட மருந்துகளினுடைய விளைவு என்ன? அப்போ வெறுமனே கொரோனா அப்படிங்கிற கிருமியினால், அந்த நோயினால் மட்டும் இறந்தவர்கள் அப்படிங்கிறத முழுக்க முழுக்க சொல்ல முடியாது. அந்த அதில் குறைந்தபட்சம் மூன்றில் ஒரு பங்காவது மருந்துகளில் இறந்தவங்க இருப்பாங்க, மூன்றில் இன்னொரு பங்கில் பயத்தால் இறந்தவங்க இருப்பாங்க. பயத்துக்கும் மூச்சுத்திணறலுக்குமான தொடர்பு உளவியலில் 1952களிலே ஆய்வு செய்யப்பட்ட விஷயம். ஒரு சாதாரணமாக இருக்கிற நபருக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தினா அவருக்கு முதல்ல மூச்சுத்திணறல் தான் வரும். அப்போ இதெல்லாம் மருத்துவ அறிவியல் இல்லையா? மருத்துவ அறிவியலில் உளவியலையும் மருந்தியலையும் தள்ளி தனித்தனியாக வச்சுட்டு வெறுமனே ஒரு தொற்று குறித்து ஊடகங்களில் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறது வந்து மிக மோசமானது. எப்படி இந்த தடுப்பூசி குறித்து வதந்தி பரப்பாதீங்க அல்லது கொரோனா குறித்து வதந்தி பரப்பாதீங்கன்னு சொல்கிறாங்களோ, இதுவே வதந்தி தானே. ஒரு இடத்துல இறந்த செய்தியை, இறந்துட்டாங்கங்கிறத பதிவேட்டில் இருந்தால் பத்தலையா, இவ்வளோ பேர் இறந்துட்டாங்கங்கிற செய்தியை பரப்பும்போது ஆரோக்கியமாக உள்ள நபருடைய எதிர்ப்பு சக்தி குறையும், உளவியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய அச்ச உணர்வு ஏற்படும். இதனாலேயும் மரணத்துக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்போ அடிப்படையில் கொரோனாங்கிற நோயினால் இறந்தவங்க ஒரு பகுதி நிச்சயமாக இருக்கிறாங்க, இன்னொரு பகுதி இந்த அரசும் ஊடகங்களும் உருவாக்கின அச்சத்தால் இறந்தவங்க இருக்கிறாங்க, இன்னொரு பகுதி தவறான மருந்துகளால், அதீதமாக பயன்படுத்தப்பட்ட ரசாயன மருந்துகளால் இறந்தவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் சேர்ந்து நம்ம கொரோனா கணக்கில் எழுதி வச்சுருக்கிறோம். இந்த மூன்றாவது அலை மூலமாக நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா தடுப்பூசி போட்டவங்களை கூட விட்டுடலாம், தடுப்பூசி போடாதவங்களை மட்டும் எடுத்துக்கோங்க, அவங்களுக்கும் மூன்றாவது அலையில் பாதிப்பு வந்திருக்கு. ஆனால் சாதாரண காய்ச்சல், காய்ச்சலுக்கு ஓய்வெடுத்தாலோ அல்லது ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, அக்குபஞ்சர் எந்த மருத்துவம் எடுத்துக்கிட்டாலோ அவங்க குணமாகி வீடு திரும்புகிறாங்க. அலோபதியிலே கூட காய்ச்சலுக்கான சாதாரண மருந்துகளை எடுத்துக்கிட்டவங்க கூட இயல்பாகவே நல்லா தானே இருக்கிறாங்க. அப்போ தடுப்பூசி போட்டவங்களுக்கு அதான் நிலை, தடுப்பூசி போடாதவங்களுக்கும் அதான் நிலை அப்படிங்கும்போது கொரோனாவினால் இவ்வளோ பேர் இறந்தார்கள் அப்படிங்கிற முழுமையான இந்த கணக்கை நம்மளால் அப்படியே ஏற்றுக்கிற முடியாது.
முதல் அலையில் வந்து 60 வயதுக்கு மேற்பட்டவங்க வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க. ரெண்டாவது அலையில் வந்து 30 வயதுக்கு மேற்பட்டவங்க. இப்போ மூன்றாவது அலை அப்படிங்கிறப்ப குழந்தைகள் அதிகமாக தாக்கும் அப்படிங்கிறதுனால குழந்தைகளுக்கு வந்து கட்டாய தடுப்பூசி வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு அனுமானம் தான். எந்த அடிப்படையில் குழந்தைகள் பாதிக்கப்படும்ங்கிறத கெஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. வெறும் புள்ளி விவரங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு கிருமியினுடைய போக்கையோ அல்லது ஒரு நோயினுடைய போக்கையோ தீர்மானிக்க முடியாது. அப்போ அனுமானம் தான். சேட்டலைட்டை வச்சுக்கிட்டு நம்ம கணிக்கிற புயல் மழை பற்றிய கணிப்புகளே தவறி போயிடும்போது இது எந்த விதமான அறிவியல் பூர்வமான அணுகுமுறையும் இல்லாமல் புள்ளியியல் அடிப்படையிலான ஒரு கணக்கு தான் அது. அதனால் மூன்றாவது அலையில் குழந்தைகள் பாதிப்பார்கள்னு சொன்னாங்க இல்லையா, ஆனால் இங்கே எத்தனை சதம் குழந்தைகள் பாதிக்கப்பட்டாங்க? ஒன்றும் நடக்கலையே. அப்படி அதே மாதிரி ஒவ்வொரு நிறுவனமும் அல்லது ஒவ்வொரு ஆய்வு மையமும் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு தேதியை சொல்லிகிட்டு இருக்கு, கொரோனா உச்சம் அப்படின்னு சொல்லி. அப்போ அப்படிலாம் எதுவும் நடக்கலை. அதே மாதிரி இரண்டாவது அலையை விட மூன்றாவது அலை இன்னும் மோசமானதாக இருக்கும்னு சொன்னாங்க. ஒமிக்ரான் வந்து மிக மோசமான ஒரு மாற்று உருமாற்றமான வைரஸ் அப்படின்னு சொன்னாங்க. எதுவுமே நடக்கலை இல்லையா. அதனால் எல்லா அறிவியலாளர்களும் பயத்தை விளக்கிட்டு உண்மையான அறிவியல் பூர்வமாக இதை சொல்கிற வரைக்கும் அவங்க சொல்கிற அறிக்கைகள் அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து முன்னுக்கு பின் முரணானதாக தான் இருக்குது. அதனால் அதை மட்டுமே நம்பி ஒரு குழந்தைகளுக்கு ஒரு அனுமானத்திற்காக தடுப்பூசி போடுவதுங்கிறது மிக மோசமானது. கட்டாயம் என்பது எப்போதுமே மோசமானது. எந்த ஒரு மருத்துவத்தையும் அது சித்த மருத்துவமாக கூட இருக்கட்டும், ஒரு கபசுர குடிநீரை வீட்டில் இருக்க எல்லாரும் குடிங்க அப்படின்னு ஒரு கட்டாய சட்டத்தை தமிழ்நாடு அரசோ இந்திய அரசோ உலகம் முழுமையோ பின்பற்றுமானால் அதுவும் தவறு தான். ஏன்னா சித்த மருத்துவத்தை அனைவரும் பின்பற்ற வேண்டுங்கிற கட்டாயத்தை நம்ம எப்பயும் கொண்டு வர முடியாது. அக்குபஞ்சரை ஆயுர்வேதத்தை ஹோமியோபதியை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது எப்பயுமே அது வந்து நியாயமானது இல்லை. அதனால் எந்த மருத்துவத்தையும் அலோபதின்னு இல்லை, எந்த ஒரு மருத்துவத்தையும் சர்வாதிகார அடிப்படையில் கட்டாயம் அப்படின்னு சொல்கிறது வந்து முதல்ல அடிப்படையிலேயே மனித உரிமைக்கு எதிரானது. அதுவும் இந்தியாவில் அரசியல் சாசனம் கொடுத்துருக்கக்கூடிய ஆர்டிகிள் 21, 21வது சாசன விதிக்கு முரணானது. ஒரு மருத்துவத்தை ஏற்பதும் மறுப்பதும் அதைத்தான் வந்து இன்ஃபார்ம்டு கன்சன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மருத்துவத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி அதில் உள்ள பக்க விளைவுகள் பலன்கள் இது குறித்து அந்த எடுக்கிற நபருக்கு தகவல் தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் அவர் ஒத்துக்கிட்டா ஒத்துக்கிறதுக்கோ மறுக்கிறதுக்கோ அவருக்கு உரிமை உண்டுங்கிறத அரசியல் சாசனம் நமக்கு கொடுத்துருக்கிற உரிமை. அப்போ அந்த உரிமையின் அடிப்படையில் எந்த மருத்துவத்தையும் அல்லது எந்த நோய் தடுப்பு முறையையும் எந்த மருந்தையும் தடுப்பூசியையும் இந்திய குடிமகனுக்கு கட்டாயப்படுத்தவே முடியாது அப்படிங்கிறது தான் அடிப்படை. அதனால் நமக்கே கட்டாயப்படுத்த முடியாதுன்னா குழந்தைகளுக்கு எப்படி கட்டாயப்படுத்த முடியும்? நிச்சயமாக குழந்தைகளுக்கும் கட்டாய தடுப்பூசிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வரவே வாய்ப்பில்லை. இணை நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து தடுப்பூசி போடக்கூடாது, அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு போடக்கூடாதுன்னு ஆரம்ப கட்டத்தில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தான் முதல்ல போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இந்த முரண்பாடு, அதாவது அன்னைக்கு சொல்லும்போது வேணான்னாங்க, இன்றைக்கி வந்து வேணுன்றாங்க, இதை எப்படி டிசைட் பண்ணுறாங்க, இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதான் எப்போதுமே அறிவியலுக்கு வந்து ரெண்டு பக்கங்கள் இருக்குது. ஒன்று வந்து ஆய்வுக்கூட அறிவியல், இன்னொன்று பயன்பாட்டு அறிவியல். இந்த ரெண்டும் சேர்ந்தால் தான் அறிவியல் வந்து முழுமையடையும். அப்போ ஆரம்ப காலத்தில் ஆய்வுக்கூட அறிவியல் அடிப்படையில் ஒரு குறைந்த எண்ணிக்கையிலான பயன்பாட்டு சோதனைகளோடு இந்த தடுப்பூசியை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. சரி, ஒரு அவசர கால நோய்க்கு ரொம்ப அதிரடியாக அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அந்த மருத்துவத்தில் சில நேரங்களில் இதெல்லாம் நடக்கும். அப்போ தடுப்பூசியை அவசர கதியில் ஆய்வு முடியாத நிலையில், இரண்டாம் கட்ட ஆய்வு பரவலாக செய்யப்படாத நிலையில் அதை வந்து கொண்டு வந்தாச்சு. அப்படி கொண்டு வரும்போது பாதிக்கப்பட்ட அடிப்படையில் அல்லது அந்த தயாரித்தவர்களுக்கும் மருந்து நிறுவனத்துக்கும் ஏற்பட்ட அச்சத்தின் அடிப்படையில் சில நபர்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு சொன்னாங்க. இன்னும் நல்லா யோசிச்சு பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு தடுப்பூசி போட்டுக்கிட்டால் தண்ணி அடிக்கக்கூடாது, ஆல்கஹால் எடுத்துக்கிறக்கூடாது அப்படிங்கிறத அழுத்தமாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ கவனிங்க, மூன்றாவது அலையில் டாஸ்மாக் எல்லாம் திறந்துருக்கு, பள்ளிகள் அடைச்சாச்சு, பெரிய பெரிய வணிக நிறுவனங்கள் அடைச்சாச்சு, கல்லூரிகள் அடைச்சாச்சு, தடுப்பூசி மையங்கள் திறந்துருக்கு, டாஸ்மாக் திறந்துருக்கு. அப்போ இங்கே வந்து யார் வந்து இது தண்ணி அடிக்கக்கூடாதுங்கிறத எங்கேயாவது சொல்கிறாங்களா? ஏன் சொல்கிறது இல்லை? அப்படின்னா அறிவியல் பூர்வமாக ஆல்கஹால் அந்த தடுப்பூசியை ஒன்றும் செய்யாதா, பக்க விளைவை ஏற்படுத்தாதா, இது பற்றிலாம் பேசுகிறது இல்லை. ஊடகங்கள்லையுமே யாரும் பேசுகிறது இல்லை, மருத்துவர்கள் பேசுகிறது இல்லை, அரசு அதிகாரிகள் பேசுகிறது இல்லை. நோயாளி வழக்கம் போல் வந்து கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க 100 நாள் வேலை திட்டத்துக்கு போகணும்னா தடுப்பூசி சான்றிதழ் கட்டாயம், அதனால் நான் போய் ஊசி போட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ அரசியல் சாசனம் கொடுத்துருக்கிற அடிப்படை உரிமையே வந்து இங்கே மறுக்கப்படுகிறது. அறிவியல் பூர்வமான எந்த விளக்கமும் கொடுக்கப்படலை. ஏன் கர்ப்பிணிகளுக்கு முதல்ல போடலை போட வேண்டாம்னு சொன்னாங்கன்னா பயத்தின் அடிப்படையில் தான். அது ஆய்வுபூர்வமான ஒரு பரிசோதனை தடுப்பூசி, அந்த அடிப்படையில் அவங்க முதல்ல வேண்டாம்னாங்க. அப்புறம் நடைமுறையில் போடும்போது மிகச்சில விளைவுகள் ஏற்பட்டாலும் கூட அப்புறம் ஒன்றும் செய்யலைங்கிறதுனால போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் இருக்குது. இது மட்டும் இல்லை,
பொதுவாக தடுப்பூசி அப்படின்னாலே அது ஒரு மருந்து இல்லை, வரப்போகிற நோயை தடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தயாரிக்கப்படுகிற ஊசி தான். அப்போ வரப்போகிற நோய்க்கு முன்னதாகவே எதிர்ப்பு சக்தியை தயார் செஞ்சு வச்சிருது. அப்போ இந்த தடுப்பூசி இதுவரைக்கும் இருந்த எல்லா தடுப்பூசிகளிலும் இருந்தும் மிக மாறுபட்ட ஒன்றாக இருந்துச்சு. போலியோ தடுப்பூசி போட்டால் போலியோ வராது, ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி போட்டால் ஹெப்படைட்டிஸ் பி வராது, இப்படி இப்படி சொன்னால் தான் அதுக்கு பேர் தடுப்பூசியே. அப்படி தான் காலங்காலமாக டிபிடி தட்டம்மை இப்படி சொல்லப்பட்டு தான் தடுப்பூசியே போடப்பட்டது. ஆனால் கொரோனா தடுப்பூசியும் ஆரம்பத்தில் அந்த நிறுவனமும் சரி, அரசுகளும் சரி, மருத்துவர்களும் சரி, விஞ்ஞானிகளும் சரி, எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஊசி போட்டால் இரண்டாவது அலையிலேருந்து தப்பிச்சிடலாம், கொரோனா வராது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தடுப்பூசி அறிமுகமாகி பரவலாக போட ஆரம்பித்ததுக்கு பின்னாடி ஒரு 50% முடிகிறதுக்கு முன்னாடியே இரண்டாவது அலை வந்துருச்சு. இரண்டாவது அலையிலையும் தீவிரமான பாதிப்புகள் இருந்தது. அப்போ வந்து அப்போ என்ன சொன்னாங்கன்னா, வரும் ஆனால் கடுமையான பாதிப்பை தராது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தடுப்பூசி போட்டவங்களுக்கு கொரோனா வந்தது மட்டும் இல்லாமல் கடுமையான மூச்சுத்திணறலால் பாதிக்கப்பட்டவர்களும் இருந்தாங்க ரெண்டாவது அலையிலேயே. அதுக்கப்புறம் என்ன மாற்றினாங்க, கொரோனா வந்தாலும் கடுமையான பாதிப்பை தராது அப்படின்னு சொன்னவங்க கடுமையான பாதிப்பையே தந்தாலும் உயிரிழப்புகள் நேராதுன்னு சொன்னாங்க. அப்போ உயிரிழப்பு நேர்ந்ததாக கருதப்படுகிற சந்தேக மரணங்களை அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்யலை. இப்போ நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச செய்தி தான் விவேக்னுடைய திடீர் மரணம். நடிகர் விவேக் வந்து தடுப்பூசிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த ஒரு நபர், தடுப்பூசி போட்டுட்டு மறுநாள் அவருக்கு வந்து மாரடைப்பில் இறந்து போகிறார். அப்போ அறிவியல் பூர்வமாக எப்படி வந்து இவர் தடுப்பூசியினால் இறந்திருப்பார் அப்படின்னு சொல்கிறது வதந்தியோ, அதே அளவுக்கு அவர் தடுப்பூசியால் இறக்கவில்லைன்னு சொல்கிறதும் வதந்தி தான். ஏன்னா இங்கே அறிவியலே இல்லை ரெண்டுலையுமே. இப்போ அறிவியல் பூர்வமாக என்ன செய்யணும், அவருக்கு அந்த மாரடைப்பு எதனால் ஏற்பட்டதுங்கிறத திசுக்கூறு ஆய்வு மூலமாக உறுதி செஞ்சுருக்கணும். உலகம் முழுக்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னா, தடுப்பூசிக்கான பின் விளைவுகளை, பாதக விளைவுகளை கண்காணிக்கும் அமைப்புகளை எல்லா அரசும் வச்சுருக்கணும்னு சொல்லுது. இங்கேயும் இருக்குது. அந்த அதனுடைய வழிகாட்டு நெறிமுறைகள் படி தடுப்பூசி போடப்பட்ட நபருக்கு 30 நாட்களுக்குள்ளே உடனடி விளைவு ஏற்படலாம், இன்னும் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் 1-6 மாதம் 1 ஆண்டுக்குள்ளே என்ன மாற்றம் ஏற்பட்டாலும் அதை பதிவு செய்யணுங்கிறது தான் ஏஇஎஃப்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய பாதக விளைவுகளை பதிவு செய்யணும் அப்படிங்கிற வழிகாட்டு நெறிமுறை. அப்போ விவேக், நடிகர் விவேக் அவர்களுடைய மரணத்தில் இது இப்படியான புகார்கள் எழுந்தது, பொதுமக்கள்கிட்டருந்து வந்தது, ஊடகங்கள் வழியாகவும் வந்தது, சமூக வலைத்தளங்களில் நிறைய இருந்தது. அரசு என்ன செஞ்சுருக்கணும், தடுப்பூசியினால் ஏற்படலைன்னு உறுதிப்படுத்துறதுக்காகவாது ஒரு முழுமையான உடல் கூறாய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் அந்த பகுதியை மட்டும், பாதிக்கப்பட்ட பகுதியை மட்டும் திசு கூறாய்வு செய்வதன் மூலமாக தடுப்பூசிக்கு எதிரான ஆன்டிபாடிஸ் வந்து அந்த இடத்துல உருவாகி அந்த இடத்துல தேங்கியிருக்கும், அதை எடுத்து ஆய்வக பரிசோதனை செய்வதன் மூலமாக நிரூபிச்சிடலாம், தடுப்பூசினால் இறக்கலை அப்படின்னு சொல்லலாம், அல்லது தடுப்பூசினால் இறந்துருக்காருன்னு சொல்லலாம். இதுதான் அறிவியல் பூர்வமான அணுகுமுறை. அப்போ தடுப்பூசி போட்டு ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே பாதிக்கப்பட்டு இறந்த நபருக்கே கூட, இல்லை அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் இருந்திருக்கும், அவர் உடல்நலத்தை கவனிக்காமல் விட்டுருப்பார் அப்படின்னு வெறுமனே ஒரு அவதூறு, அது அவர் மீது சொல்லப்பட்ட அவதூறுன்னு தான் எடுத்துக்கணும். அவர் உடம்பை பற்றிய கவனம் இல்லாதவர், அவர் வந்து உடல் பரிசோதனை செய்யலை, உடல் நலனுக்காக எதுவுமே செய்யலை, இதுக்கு முன்னாடியே ஹார்ட் அட்டாக்கான சிம்டம்ஸ் இருந்திருக்கும், அவர் கவனிக்காமல் விட்டுட்டார் அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு மோசமானது. அது மட்டும் இல்லை, விவேக் கூட சந்தேக மரணம் ஒன்றுமே செய்யலை விட்டுடலாம், இதுக்கு பின்னாடி 2 டோஸ் தடுப்பூசிகளையும் போட்டுக்கொண்ட ஏராளமான நபர்கள், நீங்கள் சமூக வலைத்தளங்களில் வந்த பதிவுகள் வழியாக நீங்கள் கவனிக்க முடியும், ஏராளமான நபர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு கடுமையான தொந்தரவுக்குள்ளானாங்க. சமீபத்தில் சொல்லணும்னா, நடன இயக்குனர் சிவசங்கர் அவர்களுடைய குடும்பம், மொத்த குடும்பமும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டது, 2 டோஸ் போட்டு தீவிரமான பாதிப்புக்கு உள்ளானாங்க. அதில் வந்து சிவசங்கர் இறந்தே போனார். அப்போ இது வந்து ஒரு நபர் இல்லை, ஏன் ஒவ்வொரு நபராக சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஃபெமிலியரான நபரை சொல்லும்போது தான் வெளியில் போய் அந்த தகவல் சேருங்கிறதுனால ஒன்று, அப்புறம் இந்த மாதிரியான பதிவுகள் அரசாங்கத்தில் இல்லைங்கிறதுனால இப்படி கிடைக்கிற செய்திகள் வழியாக தான் இந்த ஆய்வையே செய்ய வேண்டியிருக்கு. அப்போ இப்படி ஒரு சரியான பாதக விளைவை பதிவு செய்கிற கண்காணிப்பு அமைப்பு முழுமையாக இயங்கவில்லை. இப்போ இயங்கலைன்னா தடுப்பூசிக்கு பின்னாடி பாதிப்பு ஏற்பட்டுச்சா, பாதிப்பு ஏற்படலையா, தடுப்பூசி பின்னால் வந்து கொரோனா வந்திருக்கா, வந்துச்சுன்னா அதனுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருந்தது, அது இறப்பு வரைக்கும் கொண்டு போயிருக்கா, இதெல்லாம் ஆய்வு செய்ய முடியும். இப்படி எந்த விதமான ஆய்வும் இல்லாமல் வெறுமனே ஒரு சில 100 புள்ளி விவரங்களை வச்சுக்கிட்டு, உதாரணமாக சொல்கிறாருந்தால், அவேக்கன் இந்தியா மூமெண்ட் எனும் ஒரு அகில இந்திய அமைப்பு நேற்று இரவு வரைக்கும் 11,360 போஸ்ட் வேக்சினேஷன் டெத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. போஸ்ட் வேக்சினேஷன் டெத்துனா தடுப்பூசி போட்டதுக்கு பின்னாடி உடனடியாக மிகச்சில நாட்களில் ஏற்பட்ட சந்தேக மரணம், அதுபோல் தடுப்பூசியினால் ஏற்பட்ட மரணம்னே சொல்லலை, சந்தேக மரணம்,
ஆனால் இதில் ஒன்று கூட ஏஐஎஃப்ஐனுடைய புகாராகவோ அறிக்கையாகவோ சமர்ப்பிக்கப்படலை. 11,300 அப்படிங்கிறது சாதாரண எண்ணிக்கையா? இதுவும் வந்து சமூக வலைத்தளங்கள் வழியாக அந்த ஊடகங்கள் வழியாக கிடைச்ச செய்தி. தடுப்பூசி போட்டு 24 மணி நேரத்தில் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, 48 மணி நேரத்தில் இறந்து போயிட்டாரு அப்படியான தகவல்கள். 5 குழந்தைகள் வேக்சினேஷனுக்கு பின்னாடி இறந்ததாக அந்த குழந்தைகளினுடைய பெற்றோர்கள் இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்துருக்குறாங்க. அப்போ ஒரு தடுப்பூசிக்கான ஒரு முறையான கண்காணிப்பு அமைப்பு இல்லாத போது அதை கட்டாயமாக்குவதுங்கிறது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. அப்படியான கண்காணிப்பு அமைப்புகள்லாம் இருந்தாலும் கூட இந்தியாவில் அரசியல் சாசனம் கொடுத்துள்ள உரிமையின் அடிப்படையில் அது கட்டாயமாக்க முடியாது அப்படிங்கிறத மருத்துவர்கள் புரிஞ்சுக்கணும், பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும், அரசு அதிகாரிகள் புரிஞ்சுக்கணும், அரசனுடைய தலைமை நிர்வாகிகள் அனைவரும் புரிஞ்சுக்கணும். இந்திய அரசியல் சாசனம் தந்திருக்கக்கூடிய மருத்துவ உரிமைக்கு எதிராக எந்த சூழ்நிலையிலையும் அரசு அந்த அதிகாரத்தை கையில் எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் அடிப்படையான உண்மை. தடுப்பூசிக்கு எதிராக பேசுனீங்க அப்படின்னா அறிவியலுக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது, அதை எப்படி பார்க்குறீங்க? பொதுவாகவே எல்லா அரசுகளும் பின்பற்றுகிற ஒரு உத்தி தான் அது. பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களோ அல்லது ஒரு அந்த காலத்தில் அரசர் காலத்திலேயோ அரசர் சொல்லக்கூடியதுக்கு எதிராக யாராவது ஒருத்தர் பேசினார்னா அவர் வந்து புரட்சி பண்ணுறார் அல்லது கலகவாதி அல்லது குழப்பம் விளைவிப்பவர் அப்படிங்கிற பழக்கம் தான் இருக்குது. குறிப்பாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இங்கே வந்ததுக்கு பின்னாடி அவங்க உருவாக்கின சட்டங்கள் தான் சமூகத்தில் குழப்பம் விளைவிக்கிறார், குழப்பத்தை தூண்டுபவர், வதந்தி பரப்புவர் அப்படியான சொற்களால் இங்கே உள்ள சட்டங்கள் உருவாச்சு. அந்த சட்டங்களை தான் இப்போ இருக்கிற அரசுகளும் ஜனநாயக அரசுகளும் கையில் வச்சுக்கிட்டு இதை சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்கங்கிறத விட அவங்க சொல்கிற விஷயத்தில் உண்மை இருக்கா இல்லையாங்கிறத அறிவியல் பூர்வமாக அணுகுவது தானே சரியாக இருக்க முடியும். இப்போ யாரெல்லாம் மூட நம்பிக்கையாளர்கள்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஹெச்ஐவி ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ் அப்படிங்கிற வைரஸை கண்டுபிடித்ததற்காக 98வது வருடம் நோபல் பரிசு பெற்ற டாக்டர் மோக்னிஃபியர் எனும் நுண்ணுயிரலாளர், அவர் வந்து தடுப்பூசி அறிமுகமாகும் போதே சொன்னார், இப்படியான தடுப்பூசிகள் புதிய புதிய வேரியண்ட்டை உருவாக்கும், வைரஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், அதுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கிறது வேண்டாம், இது இன்னும் ஆபத்தாக முடியும்னு சொன்னார். அவரை மூட நம்பிக்கையாளர் பட்டியலில் சேர்த்துட்டாங்க. அப்போ அவர் துவங்கி அதே மாதிரி வைரஸ்களுக்கு பொதுவாகவே தடுப்பூசி கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அடிப்படை அறிவியலிலேயே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு வைரஸ்கள் தன்னை உருமாற்றிக்கொள்ளும் தன்மை படைத்தவை அப்படின்னு. அப்போ தன்னைத்தானே மாற்றிட்டுருக்க வைரஸ்க்கு, இப்போ நீங்கள் முதல்ல கண்டுபிடிச்ச டெல்டா வைரஸுக்கு கண்டுபிடிச்ச ஒரு தடுப்பூசி அதற்கு முன்னால் இருந்த கொரோனாவுக்கு பயன்படுமா அல்லது இப்போ வந்துட்டு இருக்க ஒமிக்ரானுக்கு பயன்படுமா சொல்ல முடியாது. அதனுடைய முழுமையான மாற்றத்தை கருத்தில் கொண்டு புதிய தடுப்பூசியை கண்டுபிடிச்சா இது உருவாகிட்டே வரும். இப்போ இந்தியாவில் இருக்கிறதே ஒமிக்ரான் 2 இருக்குது, ஒமிக்ரான் 1 வந்து வெளிநாடுகளில் இருக்குது, இதுக்கு அதுக்குமே வேறுபாடு இருக்குது. அப்போ தடுப்பூசிங்கிறது வைரஸ்களுக்கு சாத்தியமில்லை. அதுலேயும் குறிப்பாக எம்ஆர்என்ஏ தடுப்பூசி தொழில்நுட்பம், இன்றைக்கி இருக்கிற கோவிட் தடுப்பூசியில் எல்லாமே எம்ஆர்என்ஏ தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டவை. அந்த எம்ஆர்என்ஏ தடுப்பூசிகளினுடைய தொழில்நுட்பத்தை கண்டறிந்தவர் வந்து டாக்டர் ராபர்ட் மெலோன். அந்த ராபர்ட் மெலோன் சொல்கிறாரு, இந்த எம்ஆர்என்ஏ தடுப்பூசியில் கோவிட் தடுப்பூசிகள் தயாரிச்சிருப்பது ரொம்ப ஆபத்தானது, அது அதை வந்து பரிசோதனைக்காக கூட மனிதர்களுக்கு பயன்படுத்தாதீங்க அப்படின்னு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அவரை நம்ம ஆட்கள் என்ன சொல்கிறாங்க, எம்பிபிஎஸ் படித்தவங்களாக இருக்கட்டும் அல்லது வந்து சாதாரண அரசு அலுவலர்களாக இருக்கட்டும், எல்லோரும் வந்து அவர் ஒரு மூட நம்பிக்கையாளர், அவர் வந்து கான்ட்ரவர்சியலாக பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய அனுபவம், அவங்க எது குறித்து பேசுகிறாங்கங்கிற புரிதல் எதுவுமே இல்லாமல் தடுப்பூசிக்கு எதிராக பேசினா எல்லோரும் மூட நம்பிக்கையாளர்கள் அப்படின்னு சொல்கிற பழக்கமும், அவங்கெல்லாம் பிற்போக்குவாதிகள்னு சொல்கிற பழக்கமும் வந்திருக்கு. அது வந்து கண்மூடித்தனமான சர்வாதிகார போக்கு தான் அது. அவர் மட்டும் இல்லை, இன்னும் கேட் வாண்டன் பாஷ் அப்படிங்கிற நபர், அவர் தடுப்பூசி அறிமுகமாகி மிக சில மாதங்களில் சொன்னார், ஒரு தடுப்பூசினா நோயை தடுக்கணும், ஆனால் கோவிட் தடுப்பூசிகள் நோயை தடுக்காது அப்படிங்கிற நிலையில் இந்த மாதிரியான ஒரு பெருந்தொற்று காலத்தில் இப்படியான பரிசோதனை ஊசிகளை பயன்படுத்துவது மிக மோசமான விளைவை தரும் என உடனே நிறுத்துங்க அப்படின்னு சொன்னார் டாக்டர் பாஷ். அவர் மிகப்பெரிய நுண்ணுயிரியலாளர். அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கிற இந்திய வம்சாவழி மருத்துவர் டாக்டர் அதிதி பார்கவா, அவர் வந்து எம்ஆர்என்ஏ டிஎன்ஏ தடுப்பூசி வேறு, எம்ஆர்என்ஏ தடுப்பூசி வேறு, டிஎன்ஏ நோய்களுக்கு எம்ஆர்என்ஏ தடுப்பூசியை கொடுப்பது எப்படி தவறானதோ அதுபோலவே வைரஸில் எம்ஆர்என்ஏவை தாக்கக்கூடிய வைரஸ்களுக்கு தடுப்பூசி கொடுக்கவே முடியாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அவங்க 33 ஆண்டுகள் இந்த துறையில் பணியாற்றிய நபர். இப்படியான நபர்களையே வந்து இவங்க தடுப்பூசிக்கு எதிராக பேசலை, அதுக்குள்ளே இருக்க அறிவியலை தொழில்நுட்பத்தை கேள்வி எழுப்புறாங்க, அது இதுக்கு பொருந்தாது மறு ஆய்வு செய்யுங்க அப்படின்னு அறிவியல் பூர்வமாக விஞ்ஞானிகள் கேள்வி எழுப்பும் போதேவும் அமெரிக்காவில், லண்டனில், இந்தியாவில், தமிழ்நாட்டில்
இங்கே கிராமத்தில் இருக்கிற ஒரு பத்திரிகையாளர் வரைக்கும் அவர் மூடநம்பிக்கையாளருங்கிற முத்திரையை மிக எளிதாக கொடுக்க முடியுது. அப்போ தமிழ்நாட்டில் பேசிகிட்டு இருக்க என்னை மாதிரியான ஒரு மருத்துவர்களை மூடநம்பிக்கையாளர்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து கௌரவம் தான். ஏன்னா ராபர்ட் மெலோனும் மூடநம்பிக்கையாளர், நானும் மூடநம்பிக்கையாளர் அப்படின்னு சொல்லும்போது, நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானியும் மூடநம்பிக்கை தான் பேசுகிறாரு, நானும் மூடநம்பிக்கையை தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அது இந்த தடுப்பூசியை கட்டாயப்படுத்தி திணிக்க விரும்புகிற நபர்களுக்கு எதிரான குரலாக ஒரே மாதிரியான வரிசையில் வைக்கப்படுறது ஒரு பெருமையாக தான் நினைக்கிறோம். எப்போதுமே அதிகாரத்தில் இருக்கிற நபர்கள் அதற்கு எதிரான குரல், அது உண்மையானதா பொய்யானதா வதந்தியா அவதூறானலாம் எதையுமே பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு எதிராக என்ன பேசினாலும் அது பொய் அல்லது வதந்தி அப்படின்னு சொல்கிற பழக்கம் இருக்குது. அப்படி இல்லாமல் அறிவியல் பூர்வமான அணுகுமுறையோடு சொல்கிற விஷயம் என்ன, சொல்கிற நபர் யார், அவருடைய பின்னணி என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு அந்த சொன்ன கருத்தில் உண்மை இருக்கா அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டால் போதுமே. அதை அறிவியல் பூர்வமாக மறுங்க. தடுப்பூசியினால் பக்க விளைவு இல்லை அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாக மறுங்க. எல்லா மக்கள்கிட்டையும் நம்ம பேசுவோம், தடுப்பூசி அச்சத்தை போக்குவோம். ஆனால் இப்போ 11,300 பேர் இறந்த பட்டியலை அவேக்கன் இந்தியா மூமெண்ட் எடுத்து வச்சுருக்கிறாங்க. அதை விட பல மடங்கு அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இது வெறுமனே ஊடகங்களில் வந்த செய்தியை மட்டும் தொகுத்ததே 11,300 குழந்தை மரணங்கள் இதில் சேர்க்கலை. அப்போ இப்படியான ஒரு தெளிவான அறிவியல் வழிமுறைகள் எதையுமே பின்பற்றாத ஒரு தடுப்பூசிக்கு ஆதரவாக நிற்பது மிகப்பெரிய மூடநம்பிக்கை. இது வந்து அறிவியல் வழிபாடு. அறிவியல் என்பது கேள்வி கேட்கணும், அடுத்த கட்டத்தை நகர்த்தணும். முதல்ல நான் சொன்ன மாதிரி ஆய்வுக்கூட அறிவியல், பயன்பாட்டு அறிவியல், மறு நிரூபண அறிவியல்னு மூணு இருக்குது. இப்போ பயன்பாட்டு அறிவியலில் போயிட்டுருக்கோம். பயன்பாட்டு அறிவியலில் ஆய்வுக்கூடத்தில் செய்யப்பட்ட சோதனைகள் தவறாக போயிடலாம். அப்போ பெரும்பகுதி மக்களுக்கு போடும்போது அந்த வேக்சினேஷன்னால் என்ன அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் வருது அப்படிங்கிறத பதிஞ்சாதான் இதை வந்து பயன்பாட்டு அறிவியல் வழியாக அதை மேம்படுத்த முடியும். அடுத்து இதை மறு நிரூபணத்துக்கு கொண்டு போனால் மட்டும்தான் இது உண்மையிலேயே வேக்சினா இல்லையா அப்படிங்கிறதே தெரியும். அப்போ வருகிற இப்போ ஆய்வினுடைய ஒரு பகுதி தான் இங்கே நடந்துட்டுருக்கு. இப்போ அப்போ ஆய்வினுடைய ஒரு பகுதியாக நடக்கிற பெரும்பகுதி மக்களுக்கு வந்து அதை பயன்பாட்டு நிரூபணத்துக்காக கொடுத்துருக்குறோம். இவங்க சொல்கிற ஃபீட்பேக்கை வச்சு தான் இந்த தொழில்நுட்பத்தை மேம்படுத்த முடியும். ஃபீட்பேக்கவே வாங்கவே மாட்டீங்க அப்படின்னா ஆய்வுக்கூடத்தில் செய்யப்படுறது மட்டும் அறிவியல்னு யார் சொன்னாங்க? இப்போ ஆய்வுக்கூடத்தில் சொல்லப்படுறது மட்டும் எப்படி அறிவியல் ஆகும்? அது பார்ட் ஒன்று தான். பகுதி ரெண்டு வந்து பயன்பாட்டு அறிவியல். பயன்பாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய அனுபவங்களை எடுத்து ஏற்கனவே வைத்திருக்க முடிவுகளோடு இணைச்சா மட்டும்தான் அறிவியல் முழுமையடையும். அதுக்கு பின்னாடி மறுபடியும் உறுதி செய்யணும். அதுக்கு பேர் தான் அறிவியல். முதல் நிலையில் ஆய்வுக்கூடத்தில் ஏசி ரூமில் உட்காந்து சில பேப்பரையும் மைக்ரோஸ்கோப்பையும் வச்சுக்கிட்டு உருவாக்கப்படுகிறது முழுமையான அறிவியல் இல்லை, அது அறிவியலினுடைய ஒரு பகுதி. நாங்கள் தடுப்பூசியை, குறிப்பாக கட்டாய தடுப்பூசியை எதிர்க்கிற எல்லோரும் என்ன சொல்கிறோம்னா அறிவியல் பூர்வமாக அணுகுங்கள்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு மத நம்பிக்கையின் அடிப்படையிலையோ வெறுமனே இயற்கை எங்களை காப்பாற்றும் அப்படிங்கிற ஒற்றை நம்பிக்கையின் அடிப்படையிலோ பேசலை. நீங்கள் முன்வைக்கிற ஒரு விஷயத்தை பன்முகத்தன்மையோடு அறிவியல் கூறும் எல்லா விதிகளுக்கும் பொருத்தமாக ஆய்வு செய்யுங்கள், அந்த முடிவுகளை வெளிப்படையாக பேசுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறோம். இப்போ மற்ற நாடுகளில் இது குறித்தான எதிர்ப்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கனடாவில் வந்து 90% லாரி டிரைவர்கள் வந்து வேக்சின் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த 10% பேர் போடலை. ஆனால் அவங்களையும் வந்து கட்டாயப்படுத்துறதால போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையுமே வந்து போராட்டங்கள் அவங்கவுங்க அளவில் நடந்துட்டு தான் இருக்குது. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? எப்போதுமே கட்டாய தடுப்பூசி அப்படின்னு வரும்போது ஜனநாயக நாடுகள் மட்டும் இல்லை எல்லா நாடுகள்லையுமே மக்கள் எதிர்ப்பு இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு காலங்காலமாக. அப்படியான மிகப்பெரிய தடுப்பூசியினுடைய வரலாற்றை ஏற்கனவே எழுதி நூல்களாக நம்ம பார்க்க முடியும். 1790 தடுப்பூசி எதிர்ப்புங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது. அது வெறுமனே ஒரு மதத்தை நம்புகிறவர்களுடைய எதிர்ப்பாக இங்கே அறிவியல் பேசுகிறவங்க சுருக்குறாங்க அதை. ஆனால் உண்மை அப்படி இல்லை. மிக பிரபலமான விஞ்ஞானிகளும் படித்தவர்களும் மருத்துவர்களும் தடுப்பூசி எதிர்க்கிறவங்களாம் இருக்கிறாங்க அந்த காலத்திலேருந்தே. அப்போ அந்த இப்போ கட்டாய தடுப்பூசிங்கிறது அப்படின்னு சொல்லும்போது பொதுமக்கள்கிட்டருந்து ஒரு பெரும்பகுதி ஆதரவு வந்து இப்போ வந்திருக்கு. தமிழ்நாடு, இந்தியா மட்டும் இல்லை உலகம் முழுக்க உள்ள எல்லா நாடுகள்லையுமே தடுப்பூசிக்கு எதிரான போராட்டங்கள் இந்த தடுப்பூசி அறிமுகமான நாளிலிருந்தே துவங்கிடுச்சு. அது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மதுரையில் நடக்கிற ஒரு போராட்டம் அல்லது சென்னையில் நடக்கிற ஒரு போராட்டத்தையே இங்கே உள்ள ஊடகங்கள் காட்டலை அப்படிங்கும்போது ஒரு மாவட்ட செய்தியாக கூட இங்கே கவர் பண்ணலை. அப்போ உள்ளூர் செய்தித்தாள்களில் கூட அது வரலை. அப்படின்னா லண்டனில் நடக்கிற அல்லது அமெரிக்காவில் நடக்கிற, கனடாவில் நடக்கிற, பொலிவியாவில் நடக்கிற போராட்டங்கள் நம்ம இத்தனை கோடுகள் கடந்து நமக்கு தெரியுது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே யோசிக்கணும். பொலிவியாலெலாம் மக்கள் வன்முறையில் இறங்கியிருக்காங்க, தீ வச்சிட்டாங்க. அரசு பல இடங்களுக்கு, அரசு அலுவலகங்களுக்கு தீ வைக்கிற அளவுக்கு கட்டாய திணிப்புங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்குது.
அப்போ கட்டாயத்தை அறிவியல் பூர்வமாக எதிர்ப்பது, நீதிமன்றத்தின் வாயிலாக மறுப்பது, மக்கள் போராட்டமாக மாறுவது அப்படிங்கிற சில படிநிலைகளை தாண்டி சில நாடுகளில் வன்முறையை நோக்கி கூட நகர்ந்துருக்குங்கிறத அரசுகள் வந்து கவனிக்கணும். அப்படி வன்முறையில் மக்களை பழியாக்கிட்டு ஒரு தடுப்பூசி போட்டு காப்பாற்ற வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. அந்த தடுப்பூசியின் மீதான நம்பகம் கண்டுபிடிச்சவங்களுக்கே இல்லைங்கும் போது, எந்த படிப்பறிவும் இல்லாத 100 நாள் வேலைக்கு போகிறவங்க, இப்போ தான் படிச்சிட்ருக்கிற மாணவர்களுக்கு வலியுறுத்தி இதை செலுத்திக்கங்கன்னு சொல்கிறதும், உலக சுகாதார அமைப்பு இதுக்கான இன்ஃபார்ம்டு கன்சல்ட்டுன்னு சொல்கிற இதனுடைய பாதக விளைவுகளை எடுத்து சொல்லுங்க அப்படிங்கிற எந்த விதியையும் பின்பற்றாமல் நேராக போய் கூட்டம் கூட்டமாக ஊசி போட்டு விடுறதுங்கிறது மிக மோசமான நடைமுறை. அதற்கு அரசுகள் துணை போகக்கூடாது. ஜனநாயக அரசுகள், உலக சுகாதார அமைப்பே கட்டாயம் சொன்னாலும், நம்ம ஜனநாயக ரீதியாக எப்படி இதை மக்களுக்கு புரிய வைக்கணும், எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு தான் யோசிக்கணுமே தவிர அப்படியே ரிவர்ஸில் வேலை செய்யக்கூடாது. இப்போ என்னென்னா, உலக சுகாதார அமைப்பு வந்து கட்டாயம் சொல்லலை, விருப்பமுள்ளவர்கள் போட்டுக்குங்கன்னு சொல்லுது. இந்திய ஒன்றிய அரசு சொல்லலை. உச்சநீதிமன்றத்தில் 15 நாட்களுக்கு முன்னால் நடந்த, ஏற்கனவே டிசம்பர் மாதம் ஒன்று தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க, இப்போ பிப்ரவரியில் ஒன்று பண்ணியிருக்காங்க. ரெண்டு அஃபிடவிட்லேயும் ஒன்றிய அரசு ரொம்ப தெளிவாக சொல்லுது, இந்தியாவில் எங்கேயுமே நாங்கள் கட்டாயம்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுது. ஆனாலும் ஒரு 7 மாநிலங்கள் கட்டாய தடுப்பூசி அப்படிங்கிற விஷயத்தை அமல்படுத்துது. அப்போ தமிழ்நாடும் அதில் ஒன்று. அப்போ உலக சுகாதார அமைப்பு சொன்னாலும் நம்ம இந்திய ஒன்றிய அரசு என்ன செய்யணும்னா, கட்டாயம் வேணான்னு சொல்லணும். ஏன்னா இது ஜனநாயக நாடு, அரசியல் உரிமை உள்ள நாடு. ஆனால் என்ன செய்கிறோம், உலக சுகாதார அமைப்பு கட்டாயம் இல்லைன்னு சொல்லுது, ஒன்றிய அரசு கட்டாயம் இல்லைன்னு சொல்லுது, தமிழ்நாடு அரசு கட்டாயம்னு சொல்லுது. அப்போ என்ன இருக்குது இதனுடைய பின்னணியில்? ஒரு தடுப்பூசியை போட்டு சாகிற நபரை வந்து அறிவியல் பூர்வமாக சாகலை அப்படின்னு சொல்கிறீங்க. அறிவியல் பூர்வமாக சொல்கிறதுக்கு பதிலாக வெறுமனை வதந்தின்னு சொல்லி மறுக்கிறீங்க. அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கிற நபர்களை மூட நம்பிக்கையாளர்கள்னு சொல்கிறீங்க. சர்வதேச விஞ்ஞானிகளை வந்து உங்கள் கோர்ட்டுக்கு அந்த பக்கமாக நிறுத்தி வைக்கிறீங்க. அப்படி அவசியமாக 100% தடுப்பூசி போட்டு என்ன செய்ய போகிறோம்? இங்கே மிகப்பெரும் அடுத்த தலைமுறைக்கான மிகப்பெரிய நோய்களை சந்திப்போம். எம்ஆர்என்ஏ தடுப்பூசியை தேவையில்லாமல் அந்த தொழில்நுட்பம் முழுமையடையாத போது பயன்படுத்தினா மிகப்பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும்னு நிறைய ஆய்வாளர்கள், விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறாங்க. அதெல்லாம் சேர்ந்து கவனத்தில் கொண்டு நிர்வாகிகள் எப்போதுமே ஒரு மருத்துவத்துக்கு ஆதரவானவர்களாக மாறிவிடக்கூடாது. எப்பயுமே அது மிகப்பெரிய வரலாற்று தவறாக போயிடும். அதனால் இங்கே உதாரணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து மருத்துவர் இல்லை, அப்போ ஒரு மருத்துவம் படிக்கலை அவர். மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு மருத்துவம் படித்தவர் இல்லை, அப்போ அவர் ஒரு நிர்வாகிங்கிற அடிப்படையில் இங்கே உள்ள பெரும்பகுதி மக்கள் எதையெல்லாம் பின்பற்றுறாங்க, எதெல்லாம் அவங்களுக்கு பரிந்துரைக்கலாம் அப்படிங்கிறது முடிவு செய்யலாம். எதையும் திணிக்கக்கூடாது, திணிக்க முடியாதுங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு தலைமை பண்புள்ள நிர்வாகிகள் அனைவருக்கும் பொதுவான ஜனநாயகத்தன்மையுள்ள முடிவை நோக்கி நகர வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஒன்றிய அரசும் கூட இல்லை, தமிழக அரசும் கூட கட்டாயம் இல்லை அப்படிங்கிறது தானே சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடியே சுற்றறிக்கைகளில் தடுப்பூசி போடாதவர்கள் பொது வெளிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற அறிக்கையை வெளியிட்டாங்க. அந்த ஒரு அறிக்கையில் மட்டும் 21 இடத்துல கட்டாயங்கிற சொல் வந்து இருக்குது. அதுக்கு எதிராக தான் நாங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம். தடுப்பூசி கட்டாயம் மீது 3 வழக்குகள் தமிழ்நாட்டில் தொடுக்கப்பட்டு எதிர்பாரா விதமாக 3 வழக்குகளுமே வெவ்வேறு காரணங்களால் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆக கட்டாயம்னு சொல்லலை இந்தியாவில், தமிழ்நாட்டில் யாரையும் சொல்ல முடியாதுன்னு அமைச்சர் ஒரு பக்கம் ஊடகங்களில் பேசுகிறாரு. ஆனால் எழுத்து வடிவில் கட்டாயம் அப்படிங்கிற எழுத்து வடிவில் சுற்றறிக்கைகளில் அது வந்தாச்சு. அந்த சுற்றறிக்கைக்கு பின்னால் எல்லா மாநகராட்சிகள்லேயும் நகராட்சிகள்லேயும் பஞ்சாயத்துலேயும் பொதுவெளிக்கு வரணும்னா ஊசி போட்டிருக்கணும், சான்றிதழ் கட்டாயம்னு போர்டு வச்சுட்டாங்க. பெரிய பெரிய வணிக வளாகங்களில், திரையரங்குகளில், எல்லா இடங்கள்லையும், அரசு அலுவலகங்களில், எல்லா இடத்துலையும் 100 நாள் வேலை திட்டத்துக்கு கூட கட்டாயம்னு சொல்லியாச்சு. அப்புறம் இது கட்டாயம் இல்லாமல் வேற என்ன? எழுத்துப்பூர்வமாக கட்டாயம்ங்கிறது தமிழ்நாடு அரசு சொல்லிருச்சு. இப்போ இது அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மக்கள் எதிர்ப்பு இன்னும் பரவலாக, கட்டாய திணிப்புக்கு எதிரான பரவலான மக்கள் எதிர்ப்பு ஒருங்கிணைக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ பல பகுதிகளிலையும் பல மாவட்டங்கள்லையும் இந்த எதிர்ப்பு போராட்டங்கள் ஊடகங்கள் வழியாக வரலைனாலும் சமூக வலைத்தளங்கள் வழியாக நமக்கு தெரியுது. இதுக்கு அடுத்தடுத்த கட்டங்களில் மக்கள் மருத்துவ கூட்டமைப்பு என்றொரு ஒரு ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பை இப்போ உருவாக்கியிருக்கிறோம். மக்கள் அறிவியல் இயக்கம், அதே மாதிரி தமிழ் தேசிய பேர் இயக்கம், அக்குபஞ்சர் மருத்துவர்கள் அமைப்புகள் இதெல்லாம் சேர்ந்து, அதே மாதிரி சீர்காழியில் முதல் போராட்டத்தை முன்னெடுத்த இயற்கை வழி வாழ்வியலாளர்கள் கூட்டமைப்பு, இப்படி பல அமைப்புகள் சேர்ந்து தமிழ்நாட்டில் ஆங்காங்கே போராடி கொண்டிருந்த எல்லா அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து ஒரு பெருந்திரள் போராட்டத்தை 24 பிப்ரவரி தேதி சென்னையில் நடத்துகிறதா திட்டமிட்டிருக்கிறோம்.
அது மிக பரவலாக ஒரு 5000 பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மிக பெரும் மக்கள் திரளை இங்கே கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போதும் இந்த அரசுகள் கவனிக்காமல் இருக்கிறாங்களா, இந்த ஊடகங்கள் ஒளிபரப்பாமல் இருக்காங்களான்னு பார்க்கலாம். ஆனாலும் சமூக வலைத்தளங்கள் மூலமாக இந்த மிக பெரும் போராட்டம் உலகம் முழுக்க போய் சேரும் அப்படின்னு நம்புகிறோம். மக்கள் எதிர்ப்பை சரியாக தமிழக அரசு புரிந்து கொண்டால் அறிவியல் பூர்வமான அணுகுமுறையோடு கட்டாயத்தை கைவிடுங்கள், தடுப்பூசியை பிரச்சாரம் பண்ணுங்கள், தடுப்பூசி நல்லது பிரச்சாரம் பண்ணுங்கள், உலக சுகாதார அமைப்பினுடைய வழிகாட்டு நெறிமுறைகள் படி யாருக்கு போடலாம் யாருக்கு போடக்கூடாது, ஆரோக்கியமான ஒருத்தருக்கு போட்டால் என்ன மாதிரி பாதக விளைவுகள் வரும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லுங்கள். தடுப்பூசி போட்டதுக்கு பின்னாடி எவ்வளோ நேரம் அவரை கண்காணிக்கணும், எவ்வளோ நேரம் அவரை ஓய்வில் வச்சுருக்கணும், எத்தனை மாதங்கள் அவரை பின்தொடரணும் அப்படிங்கிற தேசிய கண்காணிப்பு குழுவினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுங்க. இங்கே இருக்கக்கூடிய தேசிய கண்காணிப்பு அமைப்பு, மாநில கண்காணிப்பு அமைப்பு, மாவட்ட கண்காணிப்பு அமைப்புகளை பூரா ஒழுங்கு செஞ்சு உலக சுகாதார அமைப்பு சொல்வது போல் ஒரு வலுவான பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குங்க. அதுக்கு மீறி கட்டாயப்படுத்தணும்னா அமெரிக்காவில் கட்டாயப்படுத்துகிறாங்க, கட்டாய தடுப்பூசி சட்டம் இருக்குங்க. ஆனால் அதே அமெரிக்காவில் வேக்சினேஷன் வேவர்ஸ் பாலிசி அப்படின்ற ஒரு கொள்கை இருக்குது. யார் போட விரும்பலையோ அவர் அந்த படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்துட்டு ரிலாக்ஸேஷன் வாங்கிக்கலாம். அதே மாதிரி அமெரிக்காவில் தடுப்பூசிக்கு நஷ்ட ஈடு உண்டு. ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்க அரசு ஒரு பல மில்லியன் டாலர்களை தடுப்பூசியினால் ஏற்படும் பாதக விளைவுகளுக்கு நஷ்ட ஈடாக கொடுத்துட்டு வருது. அதே மாதிரி இந்த வழக்குகளை தனியாக விசாரிக்கிறதுக்கு, அவசரமாக விசாரிக்கிறதுக்கு, உதாரணமாக நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் கட்டாயம்னு சொன்னோடனே ஒரு வழக்கு தொடர்ந்தோம். அது வழக்கு மேசைக்கு போகிறதுக்கு 62 நாட்கள் ஆச்சு, ஒரே நல்லா தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அப்போ அதே மாதிரி உச்சநீதிமன்றத்தில் டாக்டர் ஜேக்கப் புலியல் பிரசாந்த் பூஷன் அவர்களின் வழியாக தொடுத்த அந்த வழக்கு 3 மாதமாக போயிட்டு இருக்கு வாய்தாலே. அப்போ எது அவசர வழக்குன்னு தெரியணும் இல்லையா? தடுப்பூசி பாதகமான விளைவை ஏற்படுத்துது, 1000 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு ஒரு வழக்கு. விடுமுறை காலத்திலும் கூட இணையவழி கோர்ட் நடந்துட்டுருக்கு. சாதாரண வழக்குகள் இப்போ என்ன உள்ளாட்சி தேர்தல் ரொம்ப அவசியமா? ஒரு நாளைக்கு 30,000 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்னு புள்ளி விவரம் சொல்லுது அரசாங்க புள்ளி விவரம். இதே 30,000 பேர் இரண்டாவது அலையில் பாதிக்கப்பட்டிருக்கும் போது எதெல்லாம் மூடி வச்சுருந்தோம்? முதல் அலையில் 30,000 பேர் பாதிக்கப்பட்டிருந்தது என்ன திறந்துருந்ததுங்க? அவ்வளோ லாக்டவுனில் இருந்தோம். இப்போ இந்த 30,000 நமக்கு சாதாரணமாக தெரியுது இல்லையா? அந்த அளவுக்கு கொரோனா நமக்கு பழகிருச்சு. அது ஒன்றும் செய்யலை, வந்தால் காய்ச்சல் வருது, சளி வருது, தீவிர தொந்தரவு இருக்கவங்க சிகிச்சை எடுத்தால் போதும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம் இல்லையா? அப்போ தடுப்பூசியினுடைய பாதக விளைவுகளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரியான பல லட்சக்கணக்கான மக்கள் செத்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிறோமா? அமெரிக்காவில் இருப்பது போன்ற தடுப்பூசி விசாரணைகளுக்கான, தடுப்பூசி வழக்குகளுக்கான தனி நீதிமன்றங்கள் அமைக்கப்படணும். தனி நீதிமன்றம், நஷ்ட ஈடு, அதே மாதிரி பாதக விளைவுகளை கண்காணிக்கும் பாதுகாப்பு அமைப்பு, இன்ஃபார்ம்டு கன்சென்ட்னு சொல்கிற ஒவ்வொரு நபர்கிட்டையும் தகவலை தெளிவாக சொல்லி அதனுடைய விளைவுகளையும் சொல்லி அனுமதி பெற்று தடுப்பூசி போடுவது, இந்த 4 விஷயங்களையும் பின்பற்றினால் மட்டும்தான் தடுப்பூசி மீத பயம் வந்து மக்களுக்கு போகும், தடுப்பூசியின் பாதக விளைவு குறித்த விழிப்புணர்வு ஏற்படும். இதெல்லாம் செய்கிறதுக்கு முன் வந்தால் மட்டும்தான் அது ஒரு ஜனநாயகமான அரசாக இருக்க முடியும். கொரோனா வந்த புதுசில் மரபு வழி மருத்துவம் குறித்து நிறைய பேசினாங்க, சித்த மருத்துவத்தை ஃபாலோ பண்ணாங்க, அதுக்கப்புறம் கூட 2வது அலையில் அதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து தமிழக அரசு பண்ணாங்க. இப்போ முற்றிலுமே கூட மற்ற மருத்துவம் குறித்து பேசாமல் இருக்காங்க. இப்போ இதில் வந்து இப்போ உங்களை போன்ற கட்டாய தடுப்பூசியை எதிர்க்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மரபு வழி மருத்துவர்களை வந்து அவங்க பின்பற்ற அந்த வாழ்க்கை முறையை பின்பற்றுறாங்க, அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்றாங்க. மரபு வழி மருத்துவத்தை பின்பற்றுபவர்கள் முதல்ல நாங்கள் கொரோனாவை பார்த்து அச்சப்படலை, அடிப்படையிலே அதுதான். முதல் அலை வந்தபோதே நம் தமிழ் மீடியா நேயர்களோடையே நம்ம பேசினோம், எத்தனாவது அலை வந்தாலும் என்ன பெயரில் வந்தாலும், கொரோனா ஒமிக்ரானாக மாறினாலும் இப்போ வருகிற டெமிக்ரானாக மாறினாலும் டெல்டா மிக்ரானாக மாறினாலும் இயற்கை வழி வாழ்வியலாளர்கள் அது குறித்து முதல்ல அச்சம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் அச்சம் அடைகிறதில்லை. அதனால் உளவியலாக நாங்கள் பாதிக்கப்படுறதில்லை. உளவியலில் அச்சத்தால் பாதிக்கப்படுகிற நோய்களை நோசிஃபோ அப்படின்னு சொல்கிறாங்க, சைக்கோசோமாட்டிக் டிசார்டர் அப்படிங்கிற விளைவின் வழியாக எண்ணற்ற உடல் தொந்தரவுகள் உருவாயிடும். அப்போ அதுக்கு முதல்ல நாங்கள் ஆளாகலை, நாங்கள் ஊடக செய்திகளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், பயப்படலை. இது முதல் விஷயம். ரெண்டாவது, அப்படியே எங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிகுறிகளோடு நோய் வந்தாலும், அதுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க, அந்த நோய் வந்தாலும் நாங்கள் பின்பற்றுகிற சிகிச்சை எதுவோ, ஹோமியோபதியோ, அக்குபஞ்சரோ, ஆயுர்வேதாவோ, சித்தாவோ, அவங்கவுங்களுக்கு பிடித்த மருத்துவத்தை மிக எளிமையாக சிகிச்சை எடுத்துக்கிறோம், அதிலேருந்து எந்த சிக்கலும் இல்லாமல் விடுபடுறோம். இதுதான் வந்து, அதனால் இயற்கை வாழ்வியலை பின்பற்றக்கூடிய நபர்களுக்கு எந்த நோயை பார்த்தும் அச்சமில்லை. அதற்காக நாங்கள் நோயின்னு கவனம் இல்லாமே இல்லை, அது குறித்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. முறையாக அறிகுறிகள் தோன்றும் போது அதுக்குரிய சிகிச்சை எடுத்துக்கிறோம். எல்லா மருத்துவத்தையும் நிராகரிப்பதுங்கிறது
எங்களுடைய அடிப்படை கொள்கை இல்லை. எந்த மருத்துவம் எதற்கு பொருத்தமானதோ அதை பின்பற்றலாம்ங்கிறது தான் பொதுவான இயற்கை வழி வாழ்வியலாளர்களுடைய கருத்து. அதனால் எந்த மருத்துவத்தை பின்பற்றினாங்கனாலும் அவங்க தினசரி வாழ்க்கையில் அவங்க பின்பற்றக்கூடிய நடைமுறைகளின் வழியாக, ரசாயன மருந்துகள் எடுத்துக்கிறாதவங்க ஏறத்தால 25-30 வருஷமாக இருக்காங்க. இப்போ நான் தனிப்பட்ட முறையில் 27 ஆச்சு நான் எந்த விதமான ரசாயன மருந்துகளையும் எடுத்துக்கிட்டேன் எனக்காக. அப்போ என்னுடைய குடும்பம் மொத்தமும் கடந்த 15 எந்த விதமான என்னுடைய குழந்தைகள் உட்பட எந்த ரசாயன மருந்துகளையும் எடுத்துக்கல. நான் உதாரணத்துக்காக என்னை சொல்கிறேன், என்னை போலவே 10,000 மேற்பட்ட குடும்பங்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ நாங்கள் எந்த விதமாக இந்த மாதிரி நோய் தொற்றுக்குனால பாதிக்கப்பட்டிருக்கோமா, பாதிக்கப்பட்டால் எப்படி ரெக்கவர் ஆனோ, ஏன் எங்கள் இதில் டெத் ரேட் இல்லை, இதெல்லாம் ஆய்வு செய்யணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் வந்து இயற்கை வழி வாழ்வியலாளர்களில் இறப்பு இல்லை, கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்களில் ஏன் நாங்கள் ஐசியூக்கு போகல, ஏன் வந்து கடுமையான மூச்சுத்திணறல் வரலை, வந்தாலும் எப்படி இந்த சிகிச்சை மூலமாகவே ரெக்கவர் ஆனோம் அப்படிங்கிறதின் வழியாக எல்லா மரபுவழி மருத்துவங்கள்லையுமே இதை தீர்ப்பதற்குரிய வழிகள் இருக்கின்றனங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ அரசு ஒரு நிர்வாகிங்கிற அடிப்படையில் எல்லா மருத்துவங்களுக்குமான சின்ன சின்ன கிளினிக்குகளை தோங்கலாம். எப்படி மெடிக்கல் சீட்டில் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு மட்டும் 3,000-4,000 சீட்டும், இயற்கை மருத்துவம் படிக்கிறதுக்கு 100 சீட்டும் அப்படிங்கிற பாகுபாடு இருக்கோ, அதே மாதிரி கிளினிக்குகள்லையும் கொரோனான்னு மட்டும் இல்லை சாதாரண காலங்கள்லேயே மரபுவழி மருத்துவத்துடைய சிகிச்சை மையங்களை அதிகப்படுத்தினால் இது மாதிரியான தொற்று காலங்களில் இயல்பாகவே எதிர்ப்பு சக்தி அதிகமான மக்கள் இந்த நோய் தொற்றுக்கு எதிராக மிக சுலபமாக தப்பிவிட முடியும். இந்த நோய் தொற்றுக்கு எதிராக இயற்கையான எதிர்ப்பாற்றலை பெற முடியும். அது என்ன விதமான மரபணு மாற்றங்களோடு வந்தாலும் கூட அதே அளவுக்கு வேகமாக மாறக்கூடிய எதிர்ப்பாற்றல் நமக்கு உண்டு. அதை தடுப்பூசி போட்டு தான் வர வைக்கணும்னு அவசியம் இல்லை. தடுப்பூசி போட்டு உருவாக்குற ஆர்டிஃபிஷியல் நோய் எதிர்ப்பு ஆற்றலை விட இயற்கையான மனித நோய் எதிர்ப்பு ஆற்றல் வலுவானது. அந்த அடிப்படையில் மரபொழி மருத்துவங்களை ஊக்குவிப்பதன் மூலமாக ஊக்குவிக்க கூட வேண்டாம், அதனுடைய உரிமைகளில் தலையிடாமல் விட்டுட்டீங்கனாலே இயற்கை வழியை பின்பற்றக்கூடிய மக்கள் மருத்துவர்களை பின்பற்றி அவங்க நோய்களிலிருந்து சிக்காமல் அவங்களுக்குரிய சிகிச்சை எடுத்துக்கிடுவாங்க, ஒரு நீடித்த நிலையான எதிர்ப்பு சக்தியை பெறுவார்கள். இப்போ பெரும்பாலான மக்களோட மனநிலை பார்த்திங்கன்னா 80% பேருக்கு வந்து தடுப்பூசி வந்து நல்லா தான் இருக்குது, போட்டவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு 20% பேர் அல்லது 10% பேருக்கு தான் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறப்போ அதை வந்து ஏற்றுக்கிறதுல என்ன இருக்குது? ஏன்னா 80% பேர் மக்கள் வந்து நல்லா இருக்காங்கல்ல தடுப்பூசி போட்டு, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ இந்த புள்ளி விவரங்கள்லாம் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒன்று அந்த தடுப்பூசி தயாரிக்கிற நிறுவனங்கள், இன்னொன்று அதை ஆதரிக்கிற அரசுகள். இதுதான் தருது. நடுநிலையான எந்த ஒரு ஆய்வு அமைப்புமே இந்த ஆய்வை வந்து செய்யலை. போட்டவங்களுக்கு பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறத கண்காணிக்கிற இந்த பாதுகாப்பு கண்காணிப்பு அமைப்புன்னு சொல்கிற அமைப்பு இந்தியாவில் ஒழுங்காக செயல்படலை அப்படிங்கிறது தான் பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னலில் பிரியங்கா புல்லா போன்ற மூத்த பத்திரிகையாளர்களினுடைய ஆய்வு கட்டுரையாக வந்திருக்குது. சென்ற வாரம் வந்திருக்கு. அது மிக முக்கியமான சர்வதேச அளவில் வந்த ஒரு மிக முக்கியமான கட்டுரை. அப்போ இங்கே அது அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸை பதிவு செய்வதற்கே அமைப்பு இல்லை அப்படிங்கும்போது, நோய் வந்தவங்களுக்கு தடுப்பூசி போட்டிருக்காங்களா போடலையாங்கிறது எங்கே எந்த குறிப்பேட்டில் பதிவு செய்யப்படுது? யார் இதை தணிக்கை செய்கிறாங்க? இது சரியாக தவறாங்கிறத யார் ஆடிட் பண்ணுறது? எப்படி இந்த சர்வே முடிவுகள் வெளியாகுது அப்படிங்கிற குழப்பம் இருக்குது. அதனால் தடுப்பூசி போட்டால் 80% பேருக்கு பாதிப்பு வரலை அப்படிங்கிற ஒரு பொதுவான கணக்கை வச்சுக்கிட்டாலும், போடாதவங்களில் எத்தனை 100% பேருக்கு பாதிப்பு வரலைங்கிற கணக்கெடுப்பு நடத்தப்படவே இல்லை. இப்போ போடாதவங்களுக்கும் அதே மாதிரி பாதிப்பு இல்லை அப்படின்னா அது தடுப்பூசியில் ஒரு எஃபெக்டும் இல்லைன்னு தானே அர்த்தம். இது ஒரு பக்கம். முதல் விஷயம், தடுப்பூசி சாதகமாக வேலை செய்தா அப்படிங்கிறதே சந்தேகம்தான் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது விஷயம், தடுப்பூசி போட்டு பாதிக்கப்படுற மக்கள் கொரோனாவனாலேயே இல்லை, அது தவிர சம்பந்தம் இல்லாத த்ராம்போசைட்டோபீனியா மாதிரியான அரிதான பாதக விளைவுகள், இது பிரெயினில் வந்து அந்த இரத்த உறைவு ஏற்பட்டுச்சுன்னா அது பேரலைசிஸ் ஆகுது, ஹார்ட்டில் ஏற்பட்டுச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வருது, ஹார்ட் பிளாக் ஏற்படுது, வேறு பகுதிகளில் ஏற்பட்டுச்சுன்னா ரத்த நாளங்களில் ஏற்பட்டால் கடுமையான வலி தொந்தரவுகள் வருது. அப்போ ஒரு ஒரு நபருக்கு வயிறு வலி வருது வேக்சினேஷனுக்கு பின்னாடி, வயிற்று வலிக்கும் எதுக்கு சம்மந்தம் இல்லை போங்கன்னு அனுப்பிடுது. அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் வருது, இல்லை ஹார்ட் அட்டாக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை, பேரலைசிஸ்க்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டு இருக்கிறோம். இந்த பாதக விளைவுகளை ரிஜிஸ்டர் பண்ணால் தான் உலக சுகாதார அமைப்பு சொல்லுது த்ராம்போசைட்டோபீனியா வந்து தியரிட்டிக்கலாக வேக்சினேஷனுடைய அட்வர்ஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறத ஒத்துக்கிறோம், ஆனால் அதுக்கான தரவுகள் வந்து அரசாங்கங்கள் எடுத்து தரணும்னு சொல்லுது. இங்கே வந்து அப்படியான நபர்கள் நேருக்கு நேராக நம்ம பார்க்குறோம், அவங்கள வந்து பதிவு செய்யலை. இன்னும் கொடுமையான விஷயம் என்னென்னா, அது எங்கே பதிவு செய்யணுங்கிற விஷயமே பொதுமக்களுக்கு தெரியல. சரி, பொதுமக்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, எம்பிபிஎஸ் படித்த ஆங்கில மருத்துவர்கள், தடுப்பூசி ஆதரிக்கிற மருத்துவர்களுக்கே தெரியல அதை எங்கே பதிவு செய்யணும்னு, ஊசி போடுற மருத்துவ பணியாளர்களுக்கு தெரியல. அப்போ மாவட்ட அளவிலான குழு இருக்கணும்,
அந்த குழு தான் மாநில அளவிலான குழுவுக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். மாநில அளவிலான குழு அதை ஆய்வு செய்து அறிக்கையை தேசிய அளவிலான குழுவுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பு. இங்கே என்ன பிரச்சனைனா, 1960களிலிருந்து தடுப்பூசி திட்டங்கள் இங்கே நிறைய இருக்குது. 2020 வரைக்கும் அந்த தடுப்பூசி திட்டங்கள் எல்லாமே குழந்தைகளுக்கானவை. இப்போ குழந்தைகளை மட்டுமே வச்சு தான் தடுப்பூசி போட்டுட்டு இருந்தாங்க. அதனால் அப்போயே கூட இந்த அமைப்பில் யார் வேலை செஞ்சாங்க அப்படின்னா சைல்டு ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் தான் இருந்தாங்க, டிசிஹெச் தான் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு நிர்வாக அமைப்பு இருந்தது. அதுலேயே கூட குழந்தை மரணங்களோ தடுப்பூசியினுடைய பாதக விளைவுகளோ, டிபிடி தடுப்பூசியினுடைய விளைவுகள், சிட்ஸ்ன்னு சொல்கிற சடன் இன்ஃபன்ட் டெத் சிண்ட்ரம் மாதிரியான விளைவுகள் பதிவு செய்யப்படலை இந்தியாவில். அவ்வளோ மோசமான அமைப்பு தான் இங்கே இருந்தது. இப்போ 2021 திடீர்னு பெரியவங்களுக்கான தடுப்பூசி திட்டம் அறிமுகமான உடனேயே இங்கே இருந்த அந்த பாதுகாப்பு அமைப்பு, குழந்தைகளுக்கான அமைப்பு அதை பெரியவங்களுக்கானதாக மாற்ற வேண்டியது வந்தது. அப்படி மாற்றும் போது முறையான பயிற்சி கொடுக்கல, இன்னும் மிகப்பெரிய பொறுப்புகளில் டிசிஹெச் தான் இருக்கிறாங்க. அதனால் இந்த கண்காணிப்பு அமைப்பு பலப்படலை. அப்போ முதல்ல தடுப்பூசியினுடைய சாதகமான விளைவுகளை முறையாக ஆய்வு செய்யலைங்கிறது ஒரு பக்கம். அது அவங்க சொல்கிற ரிப்போர்ட் எந்த அளவுக்கு உண்மைங்கிறத தடுப்பூசி போடாதவங்களை வச்சு ஆய்வு செஞ்சால் தான் முடியும், முழுசாக தெரியும். ரெண்டாவது விஷயம், தடுப்பூசியினுடைய பாதக விளைவுகளை பதிவே செய்யலைங்க. பதிவு செஞ்சிருக்கிற 40,000 வழக்குகள் வந்து புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்தியாவில் தேசிய குழுவினால். 40,000 இப்போ தான் ஒரு 8,000 விசாரித்து முடிச்சிருக்கிறாங்க ஒரு ஆண்டில். அப்போ இவ்வளவு மெதுவான பாதுகாப்பு அமைப்பை நம்பி எப்படி தடுப்பூசி போடுறது? ஒரு 1,000 நபர்களுக்கு பாதிப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க, அல்லது 1,000 ஒரே ஒரு நபருக்கு த்ராம்போசைட்டோபீனியா பாதிப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க, திடீர் மரணம் ஏற்படும். அப்படி ஏற்பட்டுச்சுன்னா நஷ்ட ஈடு இல்லை, அதை விசாரிக்கிறதுக்கு நீதிமன்றம் இல்லை, இதெல்லாம் ஒரு பக்கம். அந்த 1,000 ஒரு நபருக்கு ஏற்படுகிறது, யாருக்கு ஏற்படும்ங்கிறத அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிச்சிருக்கிறோமா? ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வரும், அல்லது இத்தனை வயசு கீழே இருக்க குழந்தைக்கு வரும், அல்லது இந்த மருந்துகளை எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு வரும், அல்லது இந்த லைஃப் ஸ்டைல் உள்ளவங்களுக்கு வரும், அல்லது இந்த ஜெனட்டிக்கலி இந்த ஜீன்ஸ் உள்ளவங்களுக்கு வரும், அப்படி ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்படி ஒரு விளைவை ஏற்படலைன்னு சொல்லி வெளியே தள்ளிவிடும்போது அது ஏன் ஏற்படுதுங்கிற கண்டுபிடிக்கிற அறிவியல் கூறுகளை பூரா அடைச்சிடுறோம் இல்லையா? அப்போ நான் எதுவுமே தெரியாமல் என்னுடைய குழந்தைக்கு போய் தடுப்பூசி போடும்போது அந்த 1,000 என்னுடைய குழந்தையாக இருந்தால் என்ன செய்வேன்? இப்போ இதுதான் அடிப்படையான பிரச்சனை. அறிவியல் பூர்வமாக அணுகுமுறையோடு இதை கையாளும் போது யாருக்கு பாதிப்பு ஏற்படுகிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அந்த தடுப்பூசியினுடைய பாதக விளைவுகளை தவிர்ப்பதற்கான வேலைகளை விஞ்ஞானிகள் செய்வாங்க. அந்த சாத்தியத்தையே இந்திய அரசு வழங்கவில்லை, தமிழ்நாடு அரசு வழங்கலை, இங்கே உள்ள மருத்துவர்கள் வழங்கலை, இந்த தடுப்பூசியை நம்ம மேலே திணிக்கிற சர்வதேச நிறுவனங்களும் வழங்கலை. அப்போ யாரை நம்பி தடுப்பூசி போடுறது? பாதக விளைவுகளுக்கு பயப்படுறது ஒரு பக்கம், சாதக விளைவுகள் நிரூபிக்கப்படலைங்கிறது இன்னொரு பக்கம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இயற்கை வழியாக வாழ்க்கை நடத்திட்டுருக்கிற உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தடுப்பூசி போடாத அன்வேக்சினேட்டட் போடாத நபர்களை ஆய்வு செய்யுங்க. கொரோனா வந்திருக்கா, பாதிப்பு ஏற்பட்டிருக்கா, இறந்து போயிருக்காங்களான்னு ஆய்வு செய்யுங்க. அதுக்கு பின்னாடி தடுப்பூசியின் விளைவுகள் வந்து அது உண்மைதானா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். இப்போ 13 தி ஹெரால்டு பத்திரிகையில் ஸ்காட்லாந்துனுடைய அரசு அறிவிச்சிருக்குது, கேஸ் ரேட் வந்து அன்வேக்சினேட்டடில் கொரோனா பாதிக்கப்பட்ட நபர்கள் அன்வேக்சினேட்டடில் குறைவாகும், டபுள் டோஸ் போட்டுக்கிட்டவங்கள்ட்ட 2 அதிகமாகவும் இருக்குது அப்படின்னு ஸ்காட்லாந்து அரசு சொல்லுது. இப்படி நியாயமான அரசுகள் அதை பதிவு செய்து இது கொரோனாவுக்குன்னு கண்டுபிடிச்ச தடுப்பூசி கொரோனாவை தடுக்கலை, கூடுதலாக மல்டிப்புள் ஆகுது, இன்னொரு பக்கம் வந்து அதனால் ஏற்படுற மரணங்கள், இன்னொரு பக்கம் பாதக விளைவுகள், இவ்வளவு சிக்கலோடு உள்ள இந்த தடுப்பூசியை என்ன அடிப்படையில் வந்து நம்ம கட்டாயப்படுத்த முடியும்? அதனால் ஒரு தனி மனிதனாக நான் ஏன் இவ்வளவு சிக்கலான இந்த தடுப்பூசியை போட முடியும்? என்னை மாதிரியே இன்னொருத்தர் தடுப்பூசி போடாமல் இருக்காரு, என்னை மாதிரியே இன்னொரு குழு தடுப்பூசி போடாமல் இருக்குது, 1,000 நபர்கள் தடுப்பூசி போடாமல் இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை. தடுப்பூசி போட்டுக்கிட்டவங்களுக்கு மத்தியில் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு காரணம் நீங்கள் சாப்பிட்ட பரோட்டா, நீங்கள் சாப்பிட்ட சிக்கன்னு புதுசு புதுசாக கதை சொல்கிறாங்க. இது எப்படி அறிவியல் பூர்வமான அணுகுமுறையாகும்? அப்போ எந்த விதமான அறிவியல் பூர்வ அணுகுமுறையும் இன்றி திணிக்கப்படுகிற இந்த தடுப்பூசியை நான் ஏன் போட்டுக்கிறனும் அப்படின்னு தான் ஒரு தனி மனிதன் தன்னைத்தானே கேள்வி எழுப்பிக்கணும். அதுக்கு நல்ல விடை கிடைச்சா உங்களுக்கு ஓகேன்னா போடுங்க, போடுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை தடுப்பூசியில். ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எதற்கும் துணிந்தவராக இருந்தால் போடுங்க, எங்களை மாதிரி பயந்தவராக இருந்தால் போடாதீங்க. இப்போ நீங்கள் சொல்லும்போது மரபு வழி மருத்துவத்தை பின்பற்றுறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை, நாங்கள் வந்து உடல் சொல்கிறத கேட்குறோம் அப்படின்றீங்க. ஆனால் இது நிறைய பேர் வந்து இந்த மருத்துவத்தை அதாவது இயற்கை வாழ்வியலை பின்பற்றுறவங்க கிடையாது. 8 இருக்கிற தமிழ்நாட்டில் 10,000 குடும்பங்கள் மட்டும்தான் வந்து உங்களை போல் கிட்டத்தட்ட வச்சுக்கிட்டாலும் ஒரு 50 லட்சம் பேர்னு வச்சுக்கிட்டாலும் கூட ஒரு குறைந்தபட்ச எண்ணிக்கை தான்.
மிச்சம் 7.5 லட்சம் பேரை எண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் சொன்னீங்கல்ல பிளாசிபோ எஃபெக்ட், நம்ம தடுப்பூசி போட்டால் நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும், நம்ம ஒழுங்காக வந்து இயற்கை வாழ்வியலை பின்பற்றல அல்லது வந்து நம்ம ஒழுங்காக சரியாக சாப்பிட்றதில்ல தூங்குறதில்ல ஏதோ ஒரு விஷயங்கள் மன அழுத்தம் இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், அவங்களுக்கு இது வந்து சரியானது தானே இல்லையா? இயற்கை வாழ்வியல்ங்கிறது முதல் விஷயம் வரப்போகிற நோய்களை தடுப்பதற்கு தான், வந்த நோய்களை குணப்படுத்துறதுக்குன்னு சொல்லவே இல்லை. வரப்போகிற நோய்களை தடுப்பதற்கு இயற்கை வழி வாழ்வியல் மிக வலுவான ஒரு பாதுகாப்பான எதிர்ப்பு சக்தியை உடம்புக்கு வழங்குது. நோய் வந்துருச்சு, இப்போ இயற்கை வழி வாழ்வியலே இல்லாத ஒருத்தருக்கு நோய் வந்துருச்சுன்னா அதுக்கு தான் இங்கே உள்ள மரபு வழி மருத்துவங்கள் இருக்கே, அதில் எளிமையாக சிகிச்சை கொடுத்து ரெக்கவர் ஆக முடியும். கொரோனாவுக்கு சித்த மருத்துவத்தில் குணமாக்கிய புள்ளி உரங்கள் முதல் அலையில் தமிழ்நாடுக்கே அந்த அனுபவம் இருக்குது, தமிழ்நாடு அரசுக்கே இருக்குது. ஏராளமான சித்த மருத்துவர்கள் இந்த திமுக அரசு பொறுப்பேற்ற புதிதில் மாவட்டந்தோறும் சித்த மருத்துவமனைகளை நிர்மாணித்தாங்க, கொரோனாவுக்கான வார்டுகள் உருவாக்கப்பட்டன. அங்கே வந்த நோயாளிகள்லாம் சிகிச்சை அளிக்கப்பட்டு குணமாகி தானே போனாங்க. அப்போ அடிப்படையில் எல்லா மரபு வழி மருத்துவத்துக்கும் ஹோமியோபதியை மேற்குவங்கமும் செஞ்சுருக்கிறாங்க. கேரளாவில் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஹோமியோபதி மருந்துகள் வந்து கொரோனா தடுப்புலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு, கொரோனா சிகிச்சையிலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சீன அரசு நமக்கு இன்றைக்கி கொரோனானாலே சீனாவுடைய கொரோனான்னு அவதூறு பரப்புகிற அளவுக்கு பேர் கெட்டு போயிருக்கு. அந்த சீன அரசு வெறுமனே அலோபதி மருத்துவத்தை மட்டும் நம்பி இல்லை, அக்குபஞ்சருக்கான தனி சிகிச்சை பிரிவுகளை உருவாக்குனாங்களே. அப்போ உலகம் முழுக்க உள்ள முன் மாதிரிகளை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம அலோபதியை மட்டும்தான் சொல்லுவோம், அலோபதியிலையும் மருந்து இல்லை அதனால் வேக்சினேஷன் மட்டும் போட்டுக்கோங்க அப்படின்னு வழிவந்து திணிப்பது வந்து நியாயம் இல்லை. இயற்கை வழி வாழ்வியல்ங்கிறது எல்லா காலத்துக்குமான நிலையான எதிர்ப்பு சக்தியை தரவல்லது. அதே மாதிரி மரபு வழி மருத்துவங்கள்ங்கிறது ஏற்பட்ட நோயை நீக்கிக் கொள்வதற்காக எளிமையான முறையில் போக்கிக் கொள்வதற்கான சிகிச்சை முறைகளை உள்ளடக்கியது. இது ரெண்டையும் சேர்ந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லா காலத்திலையுமே இதை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை நிலையான ஆரோக்கியத்தோடு வாழ முடியும். ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலராக நீங்கள் வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே வந்து ஒரு பரவலாக உலகம் முழுக்க ஒரு நோய் தொற்று இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா சில பேர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? எல்லா நோய்களுக்கும் 2 காரணங்கள் தான் இருக்க முடியும், ஒன்று அகச்சூழல் இன்னொன்று புறச்சூழல். அகச்சூழல்ங்கிறது நம்முடைய வாழ்க்கை முறையின் மூலமாக நம்ம உடம்பை நம்ம கெடுத்து வச்சுருக்கிறது. நம்ம பசிச்சு சாப்பிட்றது, சாப்பிடும்போது என்ன உணவை சாப்பிட்றோம், அந்த உணவினுடைய தன்மை என்ன, இரவு தூங்குறது மாதிரியான இயற்கை சார்ந்த வாழ்வியல் முறைகள் இதுவெல்லாம் வந்து அகச்சூழலை மாற்றி அமைக்குது. அதே மாதிரி புறச்சூழல் நம்ம பிளாஸ்டிக் பயன்பாட்டிலேருந்து ஆரம்பித்து வாகன புகையிலிருந்து துவங்கி நம்ம பயன்படுத்துகிற தேவையற்ற மின் சாதனங்கள், இன்னும் சொன்னால் தேவையற்ற பொருட்கள், அடிப்படையாக தேவையில்லாத பொருட்களை மிக அதிக அளவில் சுமந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி சாதாரணமாக ஒரு மனுஷன் ஒரு மாதத்துக்கான செலவு என்ன அப்படின்னு கேட்டால் அத்தியாவசிய செலவு ஒன்றாகவும் ஆடம்பர செலவு அதிகமாகவும் இருக்கும். அப்போ எது அத்தியாவசியம் எது தேவை எது ஆசைன்னு பிரிச்சறிய முடியாத சூழலில் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ மனிதனுடைய பேராசையின் விளைவாக நம்மளை சுற்றி உள்ள காடு மலை மண் மரம் உட்பட சூழலியல் பாதிப்புகள் கடுமையாக இருக்குது. கொரோனாவை விட மிக முக்கியமாக எதிர்காலத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக கருதப்படுறது சூழலியல் பிரச்சனை. 11,000 விஞ்ஞானிகள் இணைந்து ஐக்கிய நாடுகள் சபையில் அளித்த அறிக்கையில் பூமியினுடைய அழிவின் விளிம்பில் உள்ளோம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. 11,000 விஞ்ஞானிகள், இவங்க பூரா இயற்கை ஆர்வலர்கள் இல்லை, மண்ணியல் ஆய்வாளர்கள் சூழலியல் ஆய்வாளர்கள் ஃபாரஸ்ட்ரி படித்தவங்க இவங்கள்லாம் சேர்ந்து கொடுத்த அந்த அறிக்கை மிக விரைவாக நம்ம ரசாயன உர பயன்பாடு நதி நீரை சரியாக சரியாக பராமரிப்பது மழை நீரை பாதுகாப்பது நிலத்தை தக்க வச்சுக்கிறது நல்ல உணவை உற்பத்தி செய்வது உட்பட ஏராளமான பரிந்துரைகளை யுனைடெட் நேஷன்ஸுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த விஞ்ஞானிகள். ஐபிசிசி அப்படின்னு சொல்கிற இன்ட்ரா பேனல் ஃபார் கிளைமேட் கண்ட்ரோல் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற அந்த அமைப்பினுடைய அறிக்கை மிக விரிவாக இணையதளங்களில் கிடைக்கும். அப்போ புறச்சூழல் அகச்சூழல் ரெண்டுமே மோசமாகும்போது இது மாதிரியான பெரும்பகுதி மக்கள் பாதிக்கக்கூடிய புதிய புதிய நோய்கள் வரும். இதுக்கு முன்னாடி இப்படி உலகமெல்லாம் பாதிக்கிற நோய் இருந்ததான்னு கேட்டால் பகுதி பகுதியாக தான் இருந்தது, உலகம் முழுக்க இல்லை. இன்றைக்கி உலகம் முழுக்க பாதிக்கிறதுக்கான புறச்சூழ்நிலை எல்லா நாடுகளுமே சூழலியல்ல மிக மோசமான நிலையில் இருக்குது. அகச்சூழல்லையும் இப்போ அமெரிக்காவில் தயார் அமெரிக்காவில் பல் வளர்க்குறதுக்கு என்ன பயன்படுத்துவாங்க, கோல்கட் பேஸ்ட்டு. தமிழ்நாட்டில் என்ன பயன்படுத்துவாங்கன்னா அதே கோல்கட் பேஸ்ட் தான், கோல்கட் இல்லைன்னா இன்னொரு பெப்சோடன்டோ ஏதோ ஒன்று இருக்கும். அப்போ ஃப்ளோரைடு பேஸ்ட்டுகள்லேருந்து துவங்கி ஒரு அமெரிக்கர் அல்லது ஒரு இங்கிலாந்து வாசி அல்லது சீனாவில் இருக்கிற நபர் எப்படி வாழ்கிறாரோ அதே வகையான பண்பாட்டுக்குள்ளே நம்மெல்லாம் வந்து சேர்ந்துட்டோம். இந்த உலகமயமாக்கலினுடைய இன்னொரு விளைவு நம்முடைய அன்றாட வாழ்க்கை ஒரே மாதிரியான உணவு,
பீஸா வந்து அமெரிக்காவில் மட்டும் இல்லை, இட்டாலியில் மட்டும் இல்லை, எங்கள் ஊர் தேனி மாவட்டத்திலையும் கிடைக்கும். இல்லை தேனி மாவட்டம் கம்பம்ங்கிறது கடைசியில் இருக்கிற ஊர், நான் இருக்கிற ஊர். அங்கே பீஸா தயாரிக்கிற 5 ஹோட்டல்ஸ் வந்தாச்சு. அப்போ கேஎஃப்சி வந்து அமெரிக்காவில் மட்டும் இல்லை, மதுரையில் திண்டுக்கல்ல தேனி வரையும் வந்தாச்சு. இப்போ எல்லா ஊர்கள்லேயும் உணவுங்கிறது ஒரே மாதிரியான உணவு, பல் விளக்குறதுலேருந்து பராமரிப்பு பொருட்கள், ஷாம்பு சோப்புலேருந்து எல்லாமே ஒரே மாதிரி மாறிச்சு. அப்போ அகச்சூழலை ஒரே மாதிரியாக கெடுக்கக்கூடிய பொருட்களை நம்ம தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோம். புறச்சூழல்லையும் ஒரே மாதிரி தீவிர சூழலியல் சீர்கேடுகளை ஏற்படுத்துகிற செயல்பாடுகளை நம்ம வச்சிட்ருக்கோம். அப்போ ரெண்டும் ஒரு புள்ளியில் இணையும் போது மிக தீவிரமான புறப்பாதிப்புகளும் அகப்பாதிப்புகளும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த லாக்டவுன் அல்லது பெருந்தொற்றுங்கிறது இதோட முடிய போகிறதில்ல. இன்னும் புதுசு புதுசான நோய்கள் ஒரு பக்கம் வரும், சூழலியல் சீர்கேடுகளை சரி செய்வதற்காக பருவமழை தவறி போகிறது, வறட்சி உருவாகிறது, கடல் நீர்மட்டம் உயர்றது, பனிப்பாறைகள் உருகிறது உள்ளிட்ட ஏராளமான சிக்கல்களை நம்ம எதிர்கொள்ள போகிற தலைமுறையாக தான் இருக்கும். ஆனால் இதை எல்லாத்துக்கும் தீர்வுங்கிறது ஒன்று, இயற்கை வழி வாழ்வியலாளர்களும் விஞ்ஞானிகளும் சொல்வதை போல புறச்சூழலை சீர்கெடுப்பதிலிருந்து நம்ம எவ்வாறு தற்காத்து கொள்வது, அதாவது அதை காப்பாற்றலாம் வேண்டாம், நம்ம அதிலிருந்து எப்படி நம்மளை தற்காத்துக்கிறதுங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. அதுக்கான தீர்வுகளை நோக்கி நகர்வது நம்முடைய உடல் சூழலை, அகச்சூழலை சரியான வாழ்க்கை முறைக்கு திரும்புவதன் மூலமாக சரியாக பராமரித்துக் கொள்வது அப்படிங்கிற ரெண்டே விஷயம் தான் இருக்கு. இந்த தடுப்பூசி பூஸ்டர் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பூஸ்டர்னா என்ன? ஏற்கனவே பூஸ்டருங்கிறது ஏதோ புதிய தடுப்பூசி இல்லை. இப்போ சமீபத்தில் ஊடகங்களில் கொரோனா பாதிப்பு 10,000, ஒமிக்ரான் 800 இப்படி போட்டுட்டு இருக்காங்கல்ல. ஒமிக்ரான்ங்கிறது கொரோனாவுடைய ஒரு வகை. அப்போ ஏன் டெல்டாவையோ இல்லை முன்னாடி வந்த ஆல்ஃபாவையோ போடலை? அப்போ கொரோனா எண்ணிக்கை 800, ஆல்ஃபா 100, டெல்டா 600, ஒமிக்ரான் 100 போட்டால் தானே கணக்கு டெல்லி ஆகும். அப்படி இல்லாமல் ஒமிக்ரான் தனி நோயாக, கொரோனா தனி நோயாக சாதாரண மக்களால் புரிஞ்சு கொள்ளப்படுது. அதே மாதிரி தான் வேக்சின். இப்போ கோவேக்சினோ கோவிஷீல்டோ அல்லது ஸ்புட்னிக் தடுப்பூசியோ உலகம் முழுக்க இருக்க வெவ்வேறு தடுப்பூசிகளோ எந்த தடுப்பூசியை முதல்ல போட்டிருக்காரோ அந்த தடுப்பூசி தயாரிக்கும் போது என்ன சொன்னாங்க, நான் முதல்ல சொன்னேன் இது தடுக்கும்னு சொன்னாங்க. அப்புறம் நோய் வந்தாலும் பெரிய தொந்தரவுகள் வராதுன்னு சொன்னாங்க. அப்புறம் பெரிய தொந்தரவுகள் வந்தாலும் இறப்பு வராதுன்னு சொன்னாங்க. இந்த மூன்றையும் கடந்துருச்சு இன்றைக்கி இருக்க தடுப்பூசிகள். அதே மாதிரி தடுப்பூசி தயாரிக்கும் போது ஒரு வருஷத்துக்கு இதனுடைய எதிர்ப்பு சக்தி நீடிக்கும்னு சொன்னாங்க. அப்புறம் ஆய்வில் 6 தான் நீடிக்கும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 3 இப்போ போயிருதுன்னு தெரிய வருது. இப்போ கடைசி ஆய்வு ஒரு தடுப்பூசி 3 தான் அந்த ஒரு போலியான எதிர்ப்பு சக்தி, அது ஆர்டிஃபிஷியல்னு சொல்கிறத விட போலியான ஒரு எதிர்ப்பு சக்தியை 3 தான் அது உருவாக்குது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. அப்போ 3 முடிஞ்சிருதுல, மறுபடியும் ரெனவல் பண்ணுறதுக்கு என்ன செய்யுது? புதிய தடுப்பூசியை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக ஏற்கனவே போட்டுக்கிட்ட அதே தடுப்பூசியை திருப்பி போட்டுட்டா அதுக்கு பேர் பூஸ்டர்னு சொல்கிறாங்க. அதுதான் பூஸ்டர். பூஸ்டருங்கிறது புதிய தடுப்பூசி இல்லை. அப்போ முதல் முறையாக கண்டுபிடிக்கப்பட்ட அதே தடுப்பூசியை திரும்பி திரும்பி போடுவது. அப்போ கடைசியாக வந்த ஆய்வின்படி 3 எதிர்ப்பு சக்தி வந்து போயிடும் அப்படின்னா 3 பூஸ்டர் போட வேண்டிய நிலை வரலாம். அப்போ 2வது அலை வராமல் இருக்கணும்னா 2வது டோஸ் போடுங்கன்னு சொன்னாங்க. 3வது அலை வராமல் இருக்கணும்னா 3வது பூஸ்டர் போடுங்கன்னு சொன்னாங்க இல்லையா. இப்போ 4வது அலைக்காக 3வது பூஸ்டரை நோக்கி இஸ்ரேல் மாதிரியான நாடுகள் போயிட்டுருக்கு. அப்போ 8வது அலையோ அதை விட அதிகமான பூஸ்டரை போட வேண்டிய சூழல் வருது அப்படின்னா இது தடுப்பூசியினுடைய தோல்விங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு தடுப்பூசி போதும், ஒரு தடவை போட்டால் நோயே வராதுன்னு சொன்னவங்க தடுப்பூசியினுடைய ஒட்டுமொத்த தத்துவத்தையே உடைச்சி இது வரைக்கும் உள்ள தடுப்பூசிகள்னால் நோய் வராது, இது தடுக்காத ஊசியாக இன்றைக்கு மாறி போயிடுச்சு. இந்த ஊசியை திருப்பி திருப்பி போடணுன்னாலே என்ன தெரிய வருது? இது மூலமாக போட்ட ஊசி வேலை செய்யலைங்கிறது தான் தெரிய வருது. பாதக விளைவுகளை அதிகமாக ஏற்படுத்துது, சாதகமான விளைவு மிக குறைந்த நாட்களுக்கு தான் தங்குது அப்படின்னா இந்த தடுப்பூசிக்கு பூஸ்டர் தேவை அப்படின்னா இந்த தடுப்பூசியே அவசியம் இல்லைங்கிறது தான் அறிவியல் சொல்லுதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் தடுப்பூசி குறித்து அதன் அறிவியல் குறித்து புதிய சர்ச்சைகள் நிறைய அரசியல் விஷயங்கள்லாம் குறித்து நிறைய சொன்னீங்க. இந்த நிகழ்வை கேட்டுட்ருக்கவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஏன்னா இப்போ நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்ருப்பாங்க. அப்போ நான் தடுப்பூசி போட்டிருக்கேன், நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு நினைப்பாங்க. சில பேர் போடாதவங்க பரவாயில்ல சொன்னதெல்லாம் சரின்னு நினைப்பாங்க. இப்போ ரெண்டு தரப்பு ஆட்களுமே இருக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தடுப்பூசி போடாதவங்களுக்கு முதல்ல தடுப்பூசி போடலை அப்படிங்கிறத ஒரு குற்ற உணர்ச்சியை உருவாக்குவதற்காக இங்கே உள்ள அரசு அமைப்புகளும் ஒரு மருத்துவம் சார்ந்த ஆதரவாளர்களும் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தடுப்பூசி போடவில்லைன்னு நீங்கள் எடுத்த முடிவு விழிப்புணர்வின் அடிப்படையில் தடுப்பூசியை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு எடுத்த முடிவாக இருந்தால்
அதிலே நிரந்தரமாக நில்லுங்க, அது சரியான முடிவு. ஒருவேளை அதை பற்றி தெரியாமல் யாரோ சொன்னதை கேட்டுட்டு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா அதை பற்றி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அது உங்களுடைய சுய முடிவாக இருந்தால் மட்டும்தான் அது சரி. யாரோ சொன்னதை கேட்டு போடாமல் இருக்கிறாதீங்க. அதே மாதிரி தடுப்பூசி போட்டுக்கிட்டவங்க ஏற்கனவே நீங்கள் போட்டு 3 மாதம் ஆயிருந்தால் ஆய்வு முடிவுகளின்படி அது காலாவதியாயிருக்கும். பாதக விளைவு ஒன்று ஏற்படலைன்னா பரவாயில்ல, அதுலேருந்து தப்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அதனால் அந்த 1000 அல்லது 10000 ஒன்றுன்னு சொல்லக்கூடிய அட்வர்ஸ் எஃபெக்ட் உங்களுக்கு வரலை அப்படின்னாலே அந்த தடுப்பூசி காலாவதி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால் அதுக்காக தடுப்பூசி போட்டுட்டோமேங்கிறதுக்காகவும் குற்ற உணர்ச்சி அடைய வேண்டியதில்லை. போட்டது காலாவதி ஆயிடுச்சுன்னு மகிழ்ச்சியாக விட்டுருங்க. தடுப்பூசிகள் குறித்து அதனுடைய பாதக விளைவுகள் குறித்தும் இந்தியாவுடைய அந்த நிர்வாக அமைப்புகள், கண்காணிப்பு அமைப்புகள், தடுப்பூசி போடும் முறை, உலக சுகாதார அமைப்பு சொல்லுகிற விஷயங்கள், இதை எல்லாத்தையும் சேர்ந்து படிங்க. தடுப்பூசி குறித்து போடுறதுக்கு படிக்க வேண்டியதில்லை, போடாமல் இருக்கணும்னா நிறைய படிக்கணும். அதனால் இந்த மாதிரி விஷயங்களை படிங்க. அதுக்கு பின்னாடி தடுப்பூசி போடுறது சரின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா போடுங்க. தடுப்பூசி போட வேண்டாம்னு தோணுச்சுன்னா போடாதீங்க. போட வேண்டாம்னு போட்டுக்கிட்டவங்க, போடாதவங்க, அல்லது போட வேண்டும்னு வலியுறுத்துறவங்க யாராக இருந்தாலும் கட்டாய தடுப்பூசிங்கிறது ஒரு ஜனநாயக விரோதம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எங்களோடு இணைந்து கட்டாய தடுப்பூசிக்கு எதிரான இந்த போராட்டத்தில் எங்களோட இணைந்து பங்கு பெறுங்கள்னு கேட்குறேன். இவ்வளோ நிறைய விஷயங்கள் வந்து நம்தமிழ் மீடியா நேயர்களுக்காக பகிர்ந்துகிட்டீங்க. நம்தமிழ் மீடியா நேயர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி. நன்றி. நம்தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.